முதல் விஷயம் நாம தொடங்குறதுல நம்ம நிலத்தை நில வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கட்டா தரையா இருக்கு. இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னாக்க முதல் முதல்ல மனுஷர் உயிர் அமீபா தோன்றிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பூமி நெருப்பு கோலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெருப்பு கோலம்னா நெருப்பு கோலத்துல எதுவும் விளையாது. அப்போ முத முதல்ல மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச உடனே ஒருசர் உயர் உருவாயிருக்கும். அதுக்கடுத்து இருசல் அடுத்து மூணு நாலு அஞ்சு கடைசியாக தான் மனுஷன். அப்போ இந்த பூமியில் மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே இயற்கையும் ஒன்று இருந்துருக்கு. மனுஷன் வந்து இயற்கைக்கு எதுவும் செய்ய வேண்டியது மனுஷன் இயற்கை எதுவும் செய்யாமல் தான் பண்ணணும். அப்போ கட்டாந்தரையாக இருந்து அந்த நெருப்பு கோலமாக இருந்த பூமி எப்படி இன்னைக்கு செலுத்திச்சே ஒரு இதாக வடிவமாக மாறிச்சியாக இருந்த அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம நிலமாக எப்படி இருந்தால் கட்டாந்தரையாக தான் இருக்கும். நிலம் சூடாக தான் இருக்கும். பூமி சூடாக இருக்கும். நிலம் சூடாக இருக்கும். நம்ம பயிர் போட்டால் அது சூடு தாங்க மாட்டேங்குது. அப்போ நம்ம நிலத்தை மறுபடியும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் அங்கே இருந்தால் தோணும். எப்படி நெருப்பு கோலம் இன்றைக்கி செழிப்பான பூமியை மாற்றுறோம் அதே மாதிரி நம்ம மறுபடியும் அந்த பூமியை செழிப்பானதாக மாற்றணும். அப்போ அது எங்கேருந்து தொடங்குது நம்மளால இன்றைக்கி அப்படி தான் நில மாதிரி இல்லை. நான் அப்போ சொன்னேன் நிறைய நிலம் நில மாதிரி இல்லை. நிலத்துடைய வேல்மண்ணெல்லாம் போயிடுச்சு. நிலத்தை மறுபடியும் மண்ணை அடிக்க முடியுமா வாய்ப்பு இருக்கணும் சார். இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் நாராயணன் நம்ம அனுபவத்தை சொல்லுவாங்க. நாராயணன் சிவராசி பக்கத்தில் நண்பர் காலேஜ் பக்கத்தில் காரிசேரிக்கிற கிராமத்தில் இருக்கேன். பக்கத்தில் காரிசேரி கிராமத்தில் இருக்கேன். இங்கே ஐந்து ஆண்டுகளாக அண்ணை கூட பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ பண்ணை வடிவமைப்பு அப்படின்னும் போது நான் பாலத்தில் ஐயா அந்த கற்றுக்கிட்டது தான் கற்றுக்கிட்ட பண்ணை வடிவமைப்பு ஒவ்வொரு பண்ணைக்கும் அது வீடு நம்ம வீடு தோட்டம் வாங்கினது இல்லை பெரிய இருக்குது எல்லா இடத்துக்கும் மண்ணை வடிவமைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் பார்த்ததை பொறுத்தாலும் மண்ணரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ வரப்பு உயர்ந்திருக்குன்றது எதுவுமே கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வரப்பு இல்லைனா அதில் பயிர் வந்து வச்சா வேஸ்ட் ஆகிரும். இந்த வரப்பு விட்டாங்க பொடி விட்டுறாங்க பொடி விட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் வரப்பு வந்து அந்த காலத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முந்தைய எல்லாரும் வரப்பு நடந்து போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ எந்த ஒரு வரப்புலையும் நட முடியாது. ஒன்று கீழே தான் நடக்கும். அதனால் பண்ணை வடிவமைப்பில் வரப்பு ரொம்ப முக்கியம். இப்போ பண்ணை வடிவமைப்பு அப்படின்னா இப்போ குறைஞ்ச இடத்துக்குன்னா அது ஒரு மாதிரி வடிவமைப்பு இருக்கும். அதிகமான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அகழி முறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போட்டோலாம் பார்த்துருக்கோம். அந்த அகழி முறைன்னு பார்த்தீங்கன்னா வெளித்தண்ணி நமக்கு வேண்டாம். வெளித்தண்ணி நமக்கு வேண்டாம். நம்ம தண்ணி வெளியில் போகக்கூடாது. சாதாரண உதாரணத்துக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு வீடு இருக்குது மொட்டை மாடி இருக்குது. இந்த மிஞ்சி போனால் ஒரு 20-25 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அந்த தண்ணியில் நீங்கள் பேர வச்சிங்கன்னா எவ்வளோ பேரம் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வரும். அப்போ நம்ம காடு இப்போ 5 ஏக்கர் 7 ஏக்கர் 2 ஏக்கர் ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது நம்ம இப்போ எவ்வளோ தண்ணி நம்ம இருக்குன்ற நம்ம கவலை பண்ணுறோம். மண்ணில் இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணியோட அருள் நமக்கு தெரியல. இதே மொட்டை மாடி தண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அந்த தண்ணியை பூரா என்ன செய்யணும்? நம்ம வந்து மறைச்சு வைக்கணும். அதை ஆனால் நம்ம செய்கிறது இல்லை. வரம் வச்சோம்னா நம்ம திட்டத்திட்டே வரப்போம். இப்போ அவங்க எப்பயுமே வந்து சமவெளியான இது இருக்காது. தோட்டம் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு சைடு படுத்து போகிறது. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பருவ மலைக்கும் அந்த மண் அரிப்பு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நம்மகிட்ட உயிரோட்டம் மண்ணுன்றது 1.5 அடி இல்லை 1 அடி தான் இருக்கும். அதுக்கு மேலே உயிரோட்டம் மண் கீழே கிடையாது. கீழே போனால் அதுக்குள்ளே வெப்பமாக தான் இருக்கும். இந்த உயிரோட்டமான மண் ஏறக்குன்னா இந்த மேல் மண் தான் இருக்குது. அதை நம்ம மேலே வந்து அரிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த அகழி முறை. அப்போ அகழி முறை அந்த சுற்றி அகழி எடுத்துகிட்டால் என்ன நடக்குன்னா வெளித்தண்ணி நமக்குள்ளே வராது. வெளித்தண்ணி வராமல்னா அப்போ வெளித்தண்ணி நல்லதே கேட்போம்னா வெளித்தண்ணி வந்தால் நல்லது தானே அப்படின்னா நம்ம தண்ணி அதாவது வந்து சொல்லுவாங்கள வர்றவன் வந்து திருக்கப்ப பற்றி விட்டுருவான் அப்படின்னு. அப்போ நம்ம தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணாலே நம்மளே முடியாது. நான் இப்போ தமிழ்நாடுல இருந்தால் எல்லா வகையான மண்ணுக்கும் வகையான மண்ணுக்கும் போய் அகழி எடுத்து கொடுத்துருக்கேன். பரவாயில்ல. அப்போ எல்லா மண்ணுக்கும் அகழி தேவை. அது ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு மண்ணுக்கும் இந்த செம்மண்ணுக்கு எவ்வளோ மண்ணுக்கா இருக்குது கரம்பைக்கு எவ்வளோ மண்ணு இருக்குது அழித்தரன்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை வந்து கெட்டிடுச்சுன்னா அப்படியே பத்தவே பத்தாறு அப்படியே இருக்கும். அதுக்கும் அகழி தேவை. எப்படின்னா தண்ணி பூமி பிரச்சனை.
வெளியில் சேர்க்க முடியாது. பூமிக்குள்ள சத்து இருக்கு, அதுக்கு அடி வேலை. அப்ப அடி பண்ணணும், அதையும் உயிரோட வேலை இருக்குங்க. அப்ப அந்த அகழி முறையில வந்து இந்த வரப்புல இருக்கிற தண்ணீர் கூட வரப்பு வரப்பெட்டியாச்சுன்னா தண்ணி கூட நிற்கும். இதுல அந்த தரைக்கு தண்ணியை வந்து படிக்கவும் கற்றுக்கணும். ஐயா சொல்லியிருக்காரு, தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சேமியை கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து வடிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறார். தண்ணி வந்து சேமிக்க முடியாது எவ்வளோ, ஆனால் அது பஞ்ச பூதத்தில் ஒன்று, அதை எல்லாத்தையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை வடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் நம்ம அந்த வழியை சேர்ந்து வைக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கில் வந்து இப்போ பாத்திரம் ரொம்ப முக்கியம். நீ ஒரு ஏக்கர் நாடு, ரெண்டு ஏக்கர் நாடு, எத்தனை ஏக்கர் நாடு, உள்ளுக்குள்ள எல்லா இடத்துக்கும் பாதம். ஆனால் இப்போ யாருமே எந்த தோட்டத்துக்கும் பாதம் வந்து எடுத்துக்கிட்டு இல்லை. எந்த சாரம் என்னவெல்லாம் கொடுக்கணும், என்னவெல்லாம் வந்துக்கலாம், ஆனால் அப்படி இருக்குவாரு. அதுதான் வந்து இப்போ ஐயா சொல்லுவாரா, விதைக்கிற இடத்துல மிதிக்கக்கூடாது, மிதிக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் பாதம் வச்சுட்டோம்னா உள்ளுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து இருக்கும். இப்போ நம்ம காடு காடு சொல்லுவோம், காடு கான்செப்ட் சொல்லிக்கிட்டு இந்த காட்டில் வந்து உள்ளுக்குள்ள வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வாகனங்கள் ஓரளவுக்கு காடு உருவாயிட்டா உள்ளுக்குள்ள எந்த ஒரு வாகனம் கனர வாகனம் வந்து அனுமதி கிடையாது அப்படின்றது. ஆனால் உள்ளே போய் வரும் ஒரு அறுவடை எடுக்கிறவங்க இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு வந்து வேலையாட்டம் கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ள போகிறதுக்கு ஒரு பாதை வேணும் தான். இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருந்தாலும் சரி தூக்கி தலைச்சு கலச்சு கொண்டு கொண்டு வந்துருவாங்க, ஆனால் இன்றைக்கி கிடையாது. அப்போ அப்போ என்ன செய்யணும்னா இப்போ இங்கே ஒரு குண்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு காரணத்தில் நம்ம ஒரு பாதை இருக்கணும், இதை ரொம்ப பாதை இருக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ இந்த அகழி என்னன்னா அதாவது தண்ணி சேமிக்கப்படுறதுல ஒரு பல முறை இருக்குது. ஒன்று வந்து குறைஞ்ச மழை பெஞ்சுன்னா உள்ளே பாத்தி, அதுக்கப்புறம் அதை விட பிஞ்சு அதிக மழை பெஞ்சுன்னா அந்த ஒரு குண்டு பிரிச்சுருக்கும். அந்த குண்டு அதை விட பெரிய மழை பெஞ்சுன்னா அந்த குண்டு காரணங்கள உடஞ்சி அகழி போயிடும். அதை விட பெரிய மழை பெஞ்சுன்னா அந்த அகழி கிட்ட உடனே போயிருந்தேன், அந்த அகழிலாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு குளம். அப்போ இதுக்கு மேலே மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்ம வெளியில் கலெக்ட் பண்ணுவோம். அப்போ இப்போ எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் இப்போ நம்ம இடத்துல ஸ்டாக் வைக்கலாம் தண்ணி. இப்போ இவ்வளோ பெரிய செய்யும் போது என்னன்னா நம்ம மொத்த தண்ணி உள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி சொல்லுவேன், நம்ம இடம் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடும், சுற்றி வந்து அகழி கூட உள்ளே போய் உள்ளே வந்து போர்வையாக போட்டுக்கணும். அப்போ வந்து வெளியில் பார்க்கலாம்னா எப்படின்னா எல்லோரும் போட்டு வந்து வறட்சியான காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம இடத்துலையும் வறட்சியாக இருக்கும், ஆனால் தண்ணி தான் வறட்சியாக இருக்கிறோம், மரங்கள் எதுவுமே வளராமல் இருக்கும். ஏன்னா பூமிக்கு அடியில் வேர் வந்து வேகமாக போகாது, ஏன்னா உள்ளுக்கு தண்ணி இருக்குது, மற்றவங்களுக்கு வெளியில் தான் தண்ணி இருக்கும். இப்போ எங்கே அந்த முத முத உணர்ந்தோம்னா பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் வந்து ஒரு தோட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க வந்து பத்மினி அம்மாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க, என் மரம் வந்து தென்னை மரம் பட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது, என் மரத்தை வந்து உயிரோடு காப்பாற்றி மட்டும் கொடுக்குற போதும், வேறு எதுவும் நீ செய்ய வேணாம் அப்படின்னு. அப்போ போய் பார்த்தா எல்லா மரமே கீழே ஃபுல்லாகவே வாடிடுது, எல்லா மரமும் வாடிடுது. ஆனால் இவங்க மரம் வந்து கொஞ்சம் வசமாக இருக்குது, ஏன்னா இவங்க களை எதுவும் எடுக்கல. ஏன்னா தென்னந்தோப்பு வந்து அறுவடை மேலே தான் இருக்கும், கீழே ஏன் சுத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ என்ன செய்யணும், அங்கே போய் இந்த அகழி வெட்டும் போது மரத்து வருஷம் அதே மாதிரி போனால் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும். அப்போ என்ன செய்யணும், தம்பி என் மரம் வந்து உயிரோடு இருக்குது, எல்லா மரமும் பக்கத்தில் கூட செத்து போச்சு, நம்ம மரம் உயிரோடு இருக்காது, அடுத்த பருவத்தில் என் மரம் காய்க்க ஆரம்பிச்சு. இப்போ உதாரணத்தை நம்ம சொல்லணும், நம்ம ஊருக்கு எவ்வளோ ஒரு 300 அடியிலேருந்து ஒரு 500 அடிக்கு தண்ணி வந்துருமா, அவ்வளோதானே இருக்குது. ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் 500 அடிக்கில் தண்ணி இல்லாமல் இருக்கிறது கேட்டால் பொள்ளாச்சியில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க, பொள்ளாச்சி ஒன்று கடையெல்லாம் எத்தனை அடிக்கல கீழே தண்ணி இருக்கு, 1500 அடிக்கில் போனால் தான் தண்ணியே பார்க்க முடியும். பொள்ளாச்சி ஒன்று கடையில் 1500 அடிக்கில் போனால் 3 மோட்டர் உள்ளதும் தூக்கி வெளியே வரும் தண்ணி, ஏன்னா அங்கே யாருமே அதை வந்து மழை பிரதேசங்கிறனால ரொம்ப ஆட்டமாக இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் கிடைக்குது, நம்ம புறம் பார்த்து கேரளாவில் பார்த்து தண்ணி வந்துட்டு அவங்க அந்த சேமிக்கின்ற யாருக்குமே இருக்கிறது இல்லை. அப்போ என்ன என்ன நடக்கும்னா அந்த மழை பேர் தண்ணி வந்தோடனே அப்படியே போயிருது, அதை யாருமே ஸ்டார்ட் வைக்கிறது கிடையாது. அப்போ அதனால என்ன,
அந்த அந்த தோட்டத்தில் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் எப்போ போனாலும் வருஷம் முழுக்க மற்ற தோட்டத்தில் காய்க்கிற காய்கறியோ அங்கே காய்க்கும். அப்போ அப்படி முத முத உணர்ந்த இடம் அந்த இடம் தான். அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் அந்த பண்ணை வளர்ப்போட நடந்துகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இந்த பண்ணையை பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி வரப்பு எல்லாம் கட்டி முடிச்சிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மண் எடுத்தல். இந்த மண்ணுக்கு எங்கே போகும் அப்படின்னு சொல்லுங்களா, நம்ம இந்த குடம் சொல்கிறோம்ல குளம், இப்போ குளத்தில் வந்து அந்த மண்ணு கூட வந்துடும். இந்த பெரிய மழை பெஞ்சுன்னா நம்மளுக்கு எல்லா எல்லா மழையும் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட இந்த தன்மை இருக்கும். அப்போ என்ன சொன்னால் அந்த குளத்து மேலே நிறைய மண் வந்து படுத்துடும். அப்போ இந்த மண்ணை எடுத்து நம்ம உள்ளே போடுவோம். யார்கிட்டையும் போய் கேட்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு நேரம் கொடுக்குது, ஒரு நேரம் கொடுக்குற ஒரு முடியும் அந்த குளத்தில் மண்ணை எடுக்கிறது. அப்போ இல்லாத டயத்துலையும் நம்ம இடத்துல இருக்க மண்ணே நம்ம எடுத்து உள்ளே கொடுக்கணும். மண் எடுத்துருக்கு ரொம்ப முக்கியம். கிடைச்சா அதை கவர்மெண்ட் எப்போ சொல்லுதோ அப்போ கிடைக்கிறதோ எனக்கு நல்ல கேட்கணும் வேணாம் சொல்லலை. ஆனால் இதுக்கு நம்ம இடத்துலையும் அந்த நிலத்தை ஏற்படுத்திருக்கு. இது வந்து மூணு ஏக்கருக்கு உள்ள நிலம் வச்சிருந்த விவசாயம் எல்லாத்துக்குமே தேவை. அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 சென்டாவது கண்டிப்பாக ஒரு குளம் இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம கட்டுப்படவே முடியாது. நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம தண்ணி சேமிக்கணும் அது வந்து முக்கியம். இன்றைக்கி இந்த தண்ணி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாயிலே வைக்க முடியாது. தண்ணி வாயில் வச்சுட்டு கூட இருக்கணும், அதுக்குமே வைக்க முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு வாய்ப்பை வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு, அடுத்த வருஷம் புது தண்ணியாக மாறிடுச்சு. இந்த அகழி முறையில் வந்து தண்ணி நல்ல தண்ணியாக எவ்வளோ உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி புது தண்ணியாக மாற்றலாம். இது அதுக்கு நம்ம இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த காடு கான்செப்ட்னு சொல்கிறோம்ல, இந்த காடு வந்து நீங்கள் எவ்வளோ இடம் வச்சுருக்கோம்னு தெரியல. ஆனால் ஒரு பகுதி நீங்கள் நாளில் ஒரு பகுதி வந்து காடாக மாற்றுறதுக்கான வழி உணவு காடு ஐயா சொல்கிற மாதிரி அதுக்குள்ளே போனோம். எந்த டைத்தில் போனாலும் உள்ளே போனால் ஏதாவது ஒன்று எடுத்து வர சாப்பிட்றது உணவு கடை என்ன, உள்ளே போனால் பறித்து சாப்பிடணும். அந்த மாதிரி உள்ள ஒரு காடு ஒரு வருது. நீ என்ன விவசாயம்னாலும் பண்ணணும், ஆனால் ஒரு நாளில் ஒரு பகுதி அந்த உணவு கடை எடுக்கணும். அந்த உணவு கடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பழங்கள் வருஷம் முழுக்கிறதுனாலும் ஏதோ ஒரு இரு வகையான பழங்கள் மூணு வகையான பழங்கள் ஒரு சீசன் முடிய போகும், ஒரு சீசன் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பழங்கள் உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உணவு காடு உள்ளே ரெடி பண்ணணும். இதே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐயா சொல்கிறாரு, அதாவது பசியோட யாரும் போய் உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து நம்ம அதுக்கு நான் காடு ரெடியாக இருக்கும். இப்போ மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை நம்ம நல்ல உணவை சாப்பிட முடியாது. அதுக்குண்டான இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து தான் நம்ம மற்றவங்க ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் எல்லா தோட்டத்துக்காரங்களுக்கும் மற்ற பயிர் பண்ணுறாங்க. மக்காச்சோளம்னாலே நிறைய பேர் இருக்குது. ஒரு மக்காச்சோளம் 1 கிலோவாவது 6000 வீட்டுக்கு எடுத்து அப்படின்னா, ஆனால் கம்பு சோளம் தேனை வரை ஏதாவது வச்சுருந்தா நம்ம பிள்ளைகள் கொடுக்கணும், பயிர் கொடுக்கணும், பயிர் வச்சுருங்க ஒரு முறை வச்சுட்டு வீட்டுக்கு கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நமக்கு உண்டான நம்ம பகுதி சார்ந்த விவசாயத்தை பண்ண பழைய முடியாது. ரெண்டாவது பூச்சி வெரைட்டி செய்யணும். இப்போ நிறைய பேர் இந்த மகசூல் பற்றி ஒரு இது இருக்கும். எது போட்டால் விளையணும், எது நிறையா போடணும், எது என்ன போட்டால் நிறையா வரும், அந்த இதே வேண்டாம். நம்ம என்ன சொன்னால் நிறையா வந்து வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வராமல் இருந்தாலே போதும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ஏக்கருக்கு 20 மூலம் எடுக்கிறேன், நெல் பக்கத்தில் 30 மூலம் எடுக்கிறாங்க. அப்போ நான் என்னுடைய செலவு வந்து வந்து அவங்களும் எங்களுக்கும் வந்து உழவு விதை விதை என்னோட விதை அவங்களும் அது விலை விலை தான். அதாவது உழவு செலவு வந்து 100 மூலம் தான். ஆனால் அவங்க செலவழிக்கிறது வந்து உரத்துக்கு 20,000 செலவுப்பாங்க, மருந்துக்கு 10,000 30,000 செலவழிப்பாங்க. 30,000 செலவு பண்ணி 30 மூலம் எடுக்கிறாங்க. நான் எதுவுமே செலவு பண்ணணும், ஏன்னா விதை என்ன இருக்குது, என்னை எடுப்பொருள் வந்து நானாக தயார் பண்ணுறேன், எல்லாமே என்னோட இருக்குது, எந்த செலவு இல்லாமல் இவ்வளோ கூட எடுக்கிறேன். இப்போ யாரும் இல்லாமல் திருப்பி அதை என்ன செய்கிறாங்க, 1,000 ரூபாய்க்கு 1,500 ரூபாய்க்கு அவங்க திருப்பி அளக்கிறாங்க. அப்போ யாருக்கு நட்டம் அது நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது எல்லா மனசும் இருக்குது. ஆனால் அது என்ன போட்டு எடுக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ நம்மளாக போட்டு
காரியமா நாம செலவு பண்ண போறோம் அந்த எதிர்பார்ப்பு நம்ம கூடும் இப்போ உரம் போட்டாச்சுன்னா அந்த எதிர்பார்க்கும் போது இந்த உரம் என்ன செலவு செய்யணுமோ அதுக்கு மேலே தானே எதிர்பார்ப்போம் என்ன செலவு செய்யணுமோ அதுக்கு மேலே தானே எதிர்பார்க்கறது நம்ம அந்த செலவு பண்ணாம அப்போ அதை நம்ம எடுக்கணும் அந்த செலவு பண்ணி திரும்பி கொண்டு போய் நம்ம ஏன் அடுத்தவங்களுக்காண்டி நம்ம விவசாயம் பண்ணணும் அதான் நமக்காண்டி இந்த விவசாயம் நமக்கான விவசாயத்தை பார்ப்போம் பார்த்தாலே போதும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பண்ணா நம்ம சாப்பிட்ற நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லணும் அது எவ்வளோ பத்து விவசாயம் பாதி உணவு போயிருந்தோம் இல்லையா அதான் உண்மை உணவுக்கு தான் பாதி நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி உணவு மீதி வந்து இருபத்தஞ்சு தான் ஆஸ்தி வந்து கொடுக்கணும் எது ரசாயன விவசாயத்தை வச்சாலோ வாங்கி சாப்பிட்றதுனால அந்த நானும் சொல்கிறேன் உணவு நம்ம இப்போ தயார் பண்ணிட்டோம்னா அந்த 50% நம்ம கம்மியாக வளர போகணுமா கம்மியாக வளர போகணும்ல ரெண்டாவது ஒரு 25% ஆஸ்பத்திரி செலவழிச்சிருக்கீங்க அதுக்கு கம்மியாக வளர்ந்து அப்போ 25% நமக்கு விளைஞ்ச போகணும்ல ஆனால் அவ்வளோதான் விளையணுமா அதிகமாக தான் விளையணும் அப்போ இப்போ என்னோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய செலவு இன்னைக்கு இந்த பத்திரிகையில் கூட நிறைய கேட்பாங்க கடைசி வரைக்கும் இந்த பசங்க உங்கள்கிட்ட வந்து இந்த தமிழே வரலை அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க வருமானமே கடைசி வரைக்கும் வரவே கிடையாது வருமானத்தை நான் என்ன கணக்கெலாம் சொல்ல முடியும் நம்ம தோட்டத்தில் வருமானத்தை என்ன கணக்கு சொல்ல முடியும் எனக்கு உணவுக்கு வருஷம் முக்கியம்னா அரிசி பருப்பு காய்கறி கீரைலேருந்து எல்லாமே கிடச்சிருக்கு ஏன்டருந்து ஒரு கட்டு கீரை வெளியே போனாலும் அது லாபம் மொத்த முத நமக்கு அந்த குணம் அந்த குணம் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் நம்மளுடைய தேவை அனைத்தும் பூர்த்தியாகிருக்கும் பூர்த்தியாகும் போது நம்மகிட்டருந்து ஒரு பொருள் வெளியே போனாலும் அது காசு அதான் கணக்கு அப்போ போய் நான் வருமானத்தை எப்படி கேட்பேன் இந்த வருஷம் மழை இருந்தால் வேலை கொஞ்சம் கம்மியாகும் அடுத்த வருஷம் இங்கே போய் எப்படி நான் ஆவரேஜ் கணக்காக போயிருக்கேன் அதான் புரிஞ்சுக்கணும் அதாவது பூச்சி வெரைட்டின்னு சொல்லுவோம் பூச்சி வெரைட்டியில் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு 4 வகையான ரெண்டாக போகணும் ரெண்டெல்லாம் கொடுங்க ஒரு மீனமிலம் ஒரு அமுதக்கரசல் ஒரு வேப்பமண்ட கரசல் இஞ்சி பூண்டு கரசல் இது தேவைக்கு அடிச்சா போகும் இது வந்து எப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து பூச்சிகளில் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையிலே வழி இருக்கு அதை சுற்றி ஆமணக்கு தட்டப்பயிர் இந்த மஞ்சள் கலப்பு இது இது இருந்தாலே வரும் அப்போ இது இருந்தாலே வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன கணக்குனா இந்த ஆமணக்கு பார்த்துக்கிட்டீங்களா இங்கே வந்து எல்லா தோட்டத்துலையும் ஆமணக்கு போடுவாங்க பார்த்துக்கிட்டீங்களா என்ன பயிர் பண்ணாலும் ஆமணக்கு போடுவோம் ஆனால் இன்றைக்கி யாரும் போடணுமா ஆமணத்தில் குழு வந்துடும் அதனால் அதை தூக்கி போடுறாங்க இந்த ஆமணக்கு குழு வந்து என்றைக்காவது நம்ம நிலத்துக்கு வந்திருக்கான் இங்கே பார்த்துக்கலாம் இங்கே உள்ள பாருங்கள் உலகாய சுற்றி பயிர் பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டாங்க எல்லா தோட்டத்துலையும் உலகாய சுற்றி ஆமணக்கு போடுவாங்க அந்த ஆமணத்தில் இந்த ஆமணக்கு குழுக்குள்ளே வந்து தான் வராது அதை அதோடு விட்டுக்கலாம் அப்போ என்னென்னா இந்த ஆமணக்கு சுற்றி இருக்கணும் அதுக்கே தட்டக்கை இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம இந்த மஞ்சள் கலர் இருக்கும் அது கேள்வி சூரியன் எதுனாலும் இருக்கும் இந்த மாதிரி இருக்குங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தாய்ப்பூச்சின்னு சொல்கிறாங்கள தாய்ப்பூச்சி அது எதுவாக இருந்தால் தெரியும் தீமை செய்கிற தாய்ப்பூச்சி முதல் வந்து எங்கே போகணும்னா இந்த ஆமணி கிளையை திரும்பி பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா முட்டமுட்டையாக முட்டமுட்டையாக இருக்கும் மஞ்சள் காரில் வெள்ளை காரில் பழுப்பு காரில் பார்த்துருங்களா பார்த்துருங்க நீங்கள் பாருங்கள் அது கீழே இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் நம்ம தேடி பார்க்கலாம் பூச்சி வந்துருக்கா குழு வந்துருக்கோம் நம்ம எது பற்றியே பார்க்கலே பார்க்கலாம் நமக்கு யார் வந்திருக்கா நம்ம தோட்டத்தில் யார் வந்திருக்கா வீட்டு வாசல் திறந்து பார்த்தா தெரியல அது அது மாதிரி இந்த ஆமட்டை பார்த்தாலே போகணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு பேர் போகிறதுனால கட்டப்பயிர் கட்டுப்பயிர் தான் அசுமை வரும் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக இருந்தா இல்லை அசுமை அதுக்கு சாம்பல் போட்டாலே போயிடும் அது ஈஸியான வழி அடுத்து சாம்பல் எடுத்து போட்டாலே போயிடும் அப்போ அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் பூ வரும்ல இந்த மஞ்சள் கலர் பூ வச்சுருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா தேனீக்கள் நிறைய வரும் தேனீக்கள் தேனீக்களோட குழவி நிறைய வரும் குழவியில் ஏகப்பட்ட குழவி இருக்குது இந்த குழவி என்ன செய்யணும்னா நிறையா உள்ளே வரும்போது இந்த குழவி வந்து என்ன செய்யணும் அந்த ஆம்பளுக்கு இடையில முட்டை கொண்டு வச்சுருக்கேன் இந்த முட்டையில் போய் தன்னோட கருவை செஞ்சுக்கணும் அப்போ போடும்போது இதில் குழு அந்த தாய்ப்பூச்சி வந்து அது முட்டை பிடிக்கிறது என்னன்னா 5 முதல் 6 நாள் ஆகும்
இப்போ இது என்ன சொன்னால் மூணு நாளில் ரெண்டு நாளில் இது வந்து குறைச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுனா திறக்கும் போது என்ன ஆகும், குழந்தையாக போகும். அப்போ இதில் ஒரு பாதி வந்து நாம் கட்டுப்படுத்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி குழு வந்துடும். குழு வந்தோம்னா நீங்கள் இந்த சோதனை இருக்கிற குழந்தைங்க கூடு கட்டு பார்த்தீங்கன்னா சோதனை கட்டியிருக்கிறது, இந்த தேனி கட்டி இருக்கிறது, குழம்பு கட்டி இருக்கிறாங்க, பச்சை வச்ச குழு கூட உள்ள குழுக்கு வச்சுருக்காங்க. அந்த குழு என்னன்னா இது பொறிச்சு வெளியே வரல, இதோட தப்பிச்சு போகிறது. அதுக்குற என்ன செய்யும், அதுக்குறம் முடிச்சு கொண்டு போய் தன்னோட குஞ்சியை எடுத்து இறையாக வச்சுக்கணும். அது குஞ்சு வெளியே வந்தோடனே அதுக்கு உண்டான இறை. அப்போ அதில் கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கான். நீதி வந்து என்ன செய்யணும்னா நம்ம உள்ள சூரியசி ஆமலுக்கு இந்த மாதிரி ரொம்ப உயரமான பேர்கள் அங்கே நடக்கும். அப்போ இந்த காலை அதிகாலையில் வந்து ஆமலுக்கு வெட்டைகள் கூடி கிடைச்சாங்க. காலையில் வந்து அதோட இருக்கிற மூச்சு தூரம் எங்கே இருக்கிறாங்கன்னா அது அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அது கண்ணுக்கு அதை கூட வந்து உட்காந்து அவ்வளோ குடிச்சு குடிச்சு சாப்பிடுவோம். அப்போ நமக்கு என்ன வேணும், உங்கள் ரொம்ப வேடிக்கை பார்க்குறாங்க. அது மாதிரி அதுவா அதுவா சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை மட்டும் நம்ம உள்ள நிறைய செஞ்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் வந்து படிச்சுக்கலாம் கேட்குறோம். நான் இங்கே பூஜி செல்வனுடைய ஸ்பீச்சு கேட்டு அவர் நேரடியாக திருக்காரப்பட்டியில் வச்சுருக்காரு. அவர் முத முத நான் உள்ளே வரும்போது 2014 அப்போ வரும்போது அவருடைய இது பண்ண அது மாதிரி பண்ணேன். இப்போ வரைக்கும் அதான் எந்த ஒரு இதுக்கு ஒன்றும் கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே தேவைப்படுறதா இந்த அதோட கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா இஞ்சி போட்டு கரைச்சல். அப்போ பயிர் வளர்க்குறதுக்கு தேவையான தொலைச்சி மீனங்களும் மீனங்களும் ஒன்று இருந்தாலே போகும்போது இயற்கை விவசாயம் நீங்கள் கடையில் போய் 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு வரணும் கூட நம்ம இங்கே 50 ரூபா சமைச்சோம் அவ்வளோதான். மீனங்களும் ரெடிமேட்டாக போதும். அதே பயிர் ஊற்றி வளர்ச்சி ஊற்றி நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ இந்த முன்னாடி உரம் போகாமல் வந்து நீங்கள் வேலை செய்யணும். அவங்களும் பார்த்தீங்கன்னா யூரியா போட்டால் என்ன வேலை செய்யணுமோ அது அந்த கலர் அதனுடைய வளர்ச்சி வேணும். டிஎம்பின்னு சொல்கிறாங்க அது போட்டால் நல்ல கலர் வேணும். அதுக்கான டிஎம் போடணும் அந்த கலரு நல்ல கலரு நல்ல வளர்ச்சி நல்ல பூ பூஞ்சி இறங்குறது எல்லாத்துக்குமே டிஎம்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் தான் நம்ம போதியிலிருந்து மழை ரொம்ப கம்மி, தண்ணி ரொம்ப கம்மி. என்னையாலும் தண்ணி பாய்ச்ச முடியல. ஏன்னா நம்ம பகுதியில் திரும்ப கூட்டு விவசாயங்கள் நிறையா இருக்கும். என் முறைக்கு நீங்கள் பாய்ச்ச முடியல அப்படின்னு ஒரு முறை தண்ணி போகுது, தண்ணி இல்லை அப்படின்ற பட்டம் போட்டு நீங்கள் ஒரு தடவை மீனவனை சிறையாக பண்ணால் ஒரு தண்ணி விட்டுறதுக்கு சமம். நீங்கள் நாலாம் கழிச்சதுக்கு தண்ணி விட்டா போகிறோம். அந்த மீனவனும் அவ்வளோ ஒரு வேலையை செய்யணும், குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். அது ஒரு இந்த மாதிரி ஒரு 4 வகையான பூச்சிகள் இருக்குது. ஒரு விஜயபூர் கரசல் மீனங்களும் வேப்பமுத்த கரசன் விஜயபூர் வேப்பமுத்த கரசல் மீனங்களும் அமிர்தரசன் இது 4 மணி நேரம் போகும். நம்ம அதை விட அதுக்கு மேலே இந்த மாதிரி சூழல்னா நம்ம இடத்துல எல்லாமே இருக்கும். ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சொன்ன விஷயத்தில் நம்ம அவரோட விஷயத்தை மறுபடியும் முடியாது. பண்ணை வடிவம் பண்ணையை வடிவமைக்காம நாம அந்த இயற்கை வேளாண்மையத்தில் அவருடைய உச்சத்தை அடைய முடியாது. ஏன்னா இயற்கை வேளாண்மைங்கிறது எப்படின்னு சொல்லிட்டோம், ஒரு காடு மாதிரி உருவாகும். மரம் வைக்கணும், பயிர் வைக்கணும். வழக்கமான வேளாண்மைங்கிறது எப்படின்னா வருஷம் வருஷம் பயிர் வச்சுட்டு அதை காணி பண்ணிட்டு பார்த்தோம்னா வேணா இப்போ பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது வெறும் இதாக தான் இருக்கும். சில இது எக்ஸப்ட் அதாவது நெல் வயல் இருக்குது அதில் தண்ணியில் மூங்கிடும் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதுக்குமான மாற்று முறையை சிலர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது மாற வரணும்னா நாம் நிரந்தரமான வடிவமைப்பு முக்கியம். அப்போ பண்ணை வடிவமைக்கிறது முதல்ல முக்கியம். இந்த பண்ணை வடிவமைப்பு பண்ணப்ப முதல்ல நம்ம திட்டமிடணும் நம்ம பண்ணையுடைய அமைப்பு எப்படி இருக்குது, நிலமான அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணுறோம். பண்ணிட்டு பண்ணை சொன்னால் அகழி முறை, அகழி முறையில் தான் முக்கியமான முறை. இன்றைக்கி இருக்கிற இது நம்மளோட வரையாக பண்ணது அகழி என்ன செய்யணும்னா தண்ணியை தேக்கவும் செய்யணும், தேவைப்பட்டால் தண்ணியை உடச்சி வெளியேற்றவும் செய்யணும். நிறைய பேர் கரையை மட்டும் ஏற்றுறாங்க, கரையை மட்டும் ஏற்றி வரப்பு உயர்த்துவோம். அப்போ என்ன நடக்குதுன்னா வரப்பு உயர்த்துவோம், தண்ணி தேங்கிடுவோம், தண்ணியை உடச்சி நீங்கள் வெளியேற்றணும்னா வாய்ப்பு இல்லை. நம்ம இங்கே மரப்பட்டி பண்ணையில் ஒரு அகழி ஏற்ற உடனே
ஒரு மழை பெஞ்சது நாலு அஞ்சு மணி நேரம் மழை மழை பெஞ்சது பல மாடம் போய் தண்ணி நல்லா இவ்வளோ உயரத்துக்கு வந்துடும் வீடியோலாம் எடுத்துருந்தோம் இங்கே போட முடியல அந்த மொத்த தண்ணி அகலி இவ்வளோ உயரம் பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம் அகலினா என்னென்னு பார்த்துக்கலாம் கோட்டை கட்டுதல்னு தமிழில் சொல்கிறாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் சுற்றி அகலி பண்ணியிருக்காங்க அதை நம்ம விவசாயத்துக்கு மாற்றோம் அந்த அகலியில் என்ன பண்ணியிருக்கா நிலத்துக்கு மேலே வரைக்கும் தண்ணி நிறைஞ்சி அப்படியே மெதந்து அப்படியே ஓடுது அப்போ தான் ஓடுற தண்ணியை ஃபஸ்ட்டு வித நடக்க விடும் தண்ணியோடய வேகத்தை எப்படி குறைக்கணும்னா ஓடு தண்ணி மழை வச்சு அரைச்சிட்டு ஓடும் ஓடுற தண்ணியை நடக்கிறோம் நடக்க விடுற தண்ணியை அப்படி மிதக்க விடும் இப்படி தான் தண்ணியோடைய போக்கை மாற்றணும் அப்போ இந்த அகலி முறை வந்து ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு இங்கே எங்கே வேளாண் கிடையாது பக்கத்தில் கூட முள் காடு அங்கே இருக்கிற களைச்செடி முள் விதையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வருது ஃபோர்ஸாக வருது அகலி மட்டும் இல்லைன்னா அது பூரா தண்ணி உள்ளே ஏறிடும் எப்போ வந்து யானை பிரகாசம் ஐயா வந்துருந்தார் அவர் தஞ்சை கோயிலில் பயன் பண்ணக்கூடியது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய சொல்லக்கூடிய ஏன் இது முக்கியம்னா தமிழ்நாட்டில் பருவமழை இல்லை பருவமழை என்பது மாதம் தடவை பெய்யக்கூடிய மும்மாரி மழைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பெய்யுறது எல்லாமே புயல் மழை புயல் மழை எப்படி பெய்யும்னா யார் கணிக்க முடியாது விவசாயியால் கணிக்கவே முடியாது அப்போ எப்போ பெய்யுங்கிறது ஏதோ மாநில அறிக்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இது புயல் மழை வருது அப்படின்னா காடுகள் அழிச்சிடும் பருவமழை இல்லாமல் காடுகள் அழிச்சிடும் நம்ம நிலத்தையும் காடை மாற்றலாம் அப்போ புயல் வர்ற புயலை தடுத்து நிறுத்த முடியாது நல்லா ஃபோர்ஸாக புயல் அடிக்குது காடுகள் மேலே மரங்களையும் அடிச்சிட்டோம் அப்போ போன தடவை தானிய புயல் வந்துச்சு மரங்கள்லாம் அடித்து முடிச்சிருச்சு இதெல்லாம் தடுக்கணும்னா காற்று தடுப்போம் உயர் முடிஞ்சதுலேயே உயரமான பகுதி இல்லைன்னா காற்றை தடுக்கிறதுக்கு மரம் இருக்கும் அங்கே இல்லை அடிக்கிற காற்று இங்கே இருக்கும் மரத்தை உடச்சிடும் அங்கே இருக்க ஸ்லோவாக பெய்ய வேண்டிய தண்ணியை காற்று அடித்து இழுத்துவிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையே காற்று தான் வருது புயல் இழுத்து வந்தால் தான் மழை தமிழ்நாட்டில் அப்போ ஒரு மூணு மாதிரி மூணு தடவை புயல் இருப்பதா ஒரே தடவை புயல் அப்போ ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு 1000 சென்டிமீட்டரு ஒரு வருஷத்துக்கு சராசரி மழை அளவுனா இப்போ எப்படி பெய்யுது அப்படின்னா ஒரு வினாடி மூணு தடவை மாதம் மூணு தடவை இல்லை ஒரு மாதம் 6 தடவை பெய்யும் கோடையில் ஒரு 1 தடவை 2 தடவை பெய்யும் இப்படி சீராக பெய்ய வேண்டிய மழை இப்போ ஒரு வருஷத்தில் 4 மாதத்தில் இல்லை 3 மாதத்தில் சில நேரங்களில் ரொம்ப ட்ரையாகிட்டு ஒரே மாதத்தில் அந்த 1000 சென்டிமீட்டர் மழையை மொத்தமாக பெஞ்சு தள்ளிடும் அப்போ என்ன ஆகிடுன்னா நிலத்தில் பிடிச்சி வைக்க முடியாது ஏன்னா நிலம்லாம் வெள்ளம் ஆகிடும் மழை பருவமழைங்கிறது ஸ்லோவாக போயிடும் தண்ணி குடிய குடிக்க போயிடும் காய மழை மழை பெய்யணும் தண்ணி பாய்ச்சிடமா தான் தண்ணி பாய்ச்சிடும் நிலம் பிடிக்குது மறுபடி வெயில் அடிக்குது காயுது இப்படி பாய்ச்சிட்டே இருந்தால் வளர்ச்சி சீராக ஒரே நாளில் பயமுத்தில் மொத்த பயிரையும் அழைச்சிடும் இதுதான் போன வருஷம் பார்த்தோம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லி தை மாதம் வளர்ந்துச்சு தை தாண்டி மாசியில் இருந்துச்சு மழை பகுதியில் அப்போ அறுவடை நேரத்தில் எல்லாத்தையும் சாச்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்போ இது மாதிரி ஒரே நேரத்தில் பெய்யக்கூடிய மழை இன்னைக்கு இனிமேல் அப்படிதான் இது யாருன்னா தமிழ்நாடு பயிற்சி போட்டுக்க ஒரு பெரியவர் சொன்னாராம் இனி தமிழ்நாட்டில் பருவமழையே கிடையாது எப்படா 1980 சொல்லியிருக்காரு அவர் 30 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாரு நான் 30 ஆண்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் 1 வருஷம் பெய்கிற மழை எப்பயுமே இதே மாதிரி பெய்யறது இல்லை அப்போ புயல் மழை மட்டும்தான் 80 சொன்னார் இன்னைக்கு 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கும் இதுதான் நடக்குது அப்போ இனிமேல் என்னவா இருக்கும்னா இதுதான் அப்போ நீங்கள் அமைப்பு இந்த மாதிரி ஆயிட்டப்ப நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளர்ந்துச்சா தண்ணியை வெளியே திறக்கி அமைப்பது ஒரே நாளில் பெய்யும் ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் பெய்யறது போல ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் சென்னையில் 100 சென்டிமீட்டர் பெஞ்ச மாதிரி பெய்யும் இந்த தஞ்சை மாதிரியான பகுதியில் இல்லை இருக்கக்கூடிய நிலம் வந்து இப்படி இருக்கு பொதுவாக மேடுக்கு பள்ளம் உதாரணத்துக்கு மேட்டில் உள்ளவருக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுனா அதே தான் பள்ளத்தில் உள்ளவருக்கு பெய்யும் மேட்டில் இருக்க தண்ணி தான் பள்ளத்தில் இருக்குமா மேட்டில் 10 சென்டிமீட்டர் இருக்கும் அதுக்கடுத்த இடத்துல 10 சென்டிமீட்டர் தண்ணியோட இவர் தண்ணியும் சேர்ந்து 11 ஆகும் பெஞ்சு முடிச்ச உடனே இவருக்கு 12 ஆகும் பள்ளத்தில் இருக்கிறவருக்கு அப்படியே தோய் போய் போய் கடைசி 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழையெல்லாம் இருக்கு அப்போ தான் தஞ்சையில் மாதிரி பள்ளமான பகுதியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க நெல்லை பிடிக்கும் என் நெல்லு முங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணோம்னா தண்ணி அங்கேருந்து ஃபோர்ஸாக இறக்கிறதுல தண்ணியை மெது மெதுவாக வடிச்சு கொண்டு வரும் இது நம்மளுடைய நிலத்துக்கும் இது பொருந்தும் அப்போ முதல் அகலி எடுக்கிறது கரையை உயர்த்துறது அப்புறம் நிலத்தில் நிலமாக இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் நம்ம பொதுமக்களோடு சேர்ந்து குளத்தை தூக்குவாரி மண் எடுத்துருவோம் இல்லை நான் நாராயணசாமி மாதிரி 1 ஏக்கருக்கு 10 சென்ட் நிலம் கண்டிப்பாக தண்ணியை தேய்க்கிறதுக்கு தேவை இந்த அகலிங்கிறது தண்ணியை தேக்கவும் செய்யும் தண்ணி எப்படின்னா ஒரு பள்ளம் எடுத்து பள்ளமெல்லாம் விட்டு விட்டு பண்ணிக்கோ நீங்கள் பார்க்கலாம் சொல்கிற பக்கம் பார்க்கலாம் என்ன பண்ணுறா எவ்வளோ பழம் பெஞ்சாலும் தண்ணியை பூமிக்கலாம் இருக்குது அப்போ நம்மளவர் சொல்கிறாரு நீரை வானத்தில்
வானத்துல தான் தேவை, நிலத்துக்கு அடியில் தேவை. 3 அடிக்கு கீழே 1 மீட்டருக்கு கீழே 3 மீட்டருக்கு கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வரைக்கும் அது கீழே இருக்க தண்ணி நமக்கு சொந்தம் இல்லை. 3 மீட்டர் கிட்டத்தட்ட 10 அடிக்கு கீழே இருக்க தண்ணி நமக்கு சொந்தமே இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோ அடி நாராயணன் சொன்ன மாதிரி போர் போட்டு எடுத்துருக்காங்க, 1200 அடியில் இருக்க தண்ணி எடுத்துனா அது யாருடைய சொத்து? எதிர்கால சந்ததி யாருடைய சொத்துனா, ஒரு வனமரம் 100 அடி கீழே தண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு மரம் பெரிய பெரிய மரங்கள் நீங்கள் யாராவது தண்ணி ஊற்றி வளர்க்குறமா? இதற்கால மரம் புளிமரம் இது அவ்வளோ வளம் கீழே வேற இருக்கு, கீழே இருக்க தண்ணி. இந்த தண்ணீர் யாருடைய சொத்துனா எதிர்கால தலைமுறை சொத்து, மரங்களுடைய சொத்து, பூமியுடைய சொத்து. அதை நம்ம உறுதி எடுக்கணும். அப்போ நாம் தண்ணியை பூமிக்கு அனுப்பணும். அதிகப்படியான மழை பெய்யும் போது ஒரு நல்ல ஒரு சோர் மழை பெஞ்சிச்சுன்னா நிலம் காய்ச்சல் 4 நாளாக இருக்கும். ஆனால் இந்த அகழி எடுத்துட்டிங்கன்னா நில தேவையான அளவில் காயவும் செய்யும், தேவையான தண்ணி நம்ம பூமிக்குள்ளே செலுத்தும். அப்போ இதனால் வரைக்கும் எவ்வளவோ பேர்த்த கேள்விப்பீங்க, உப்பு தண்ணியாக இருக்க நிலத்தை யாராவது நல்ல தண்ணியாக மாற்றின முன்னோர்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா? பெரும்பாலும் அந்த கட்டப்பட்டேன் இந்த கட்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க. என் காடு உப்பார தண்ணியை தாத்தா நல்ல தண்ணியாக மாற்றி கொடுத்தாங்க யாராவது சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மால் வரையா செஞ்ச வேலைக்கு அப்புறம் நிறைய நிலங்களை குடி தண்ணியாக மாறிச்சு, எங்களை கூட்டு போய் காட்ட முடியும். அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளில் மாறிடும், குடிக்கிற தண்ணியாகவே மாறிடும். கடும் உப்பாக இருந்தாலும் அப்போ மழைநீர் சேமிப்பு எவ்வளோ முக்கியம், வீடுகளையும் தேவை, நிலத்துலையும் தேவை. நாம் தண்ணியை பூமியில் எடுக்கிறதுக்கு பதிலாக தண்ணியை அனுப்புறதுக்கு யோசிக்கும். அப்போ தான் கீழே உள்ள வெப்பம் குறையும், அடியில் இருக்கிற வெப்பம் குறைய 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 தான் மேலே உள்ள பயிர் செய்யும். நீங்கள் ஒரே நாளில் அடியில் உள்ள வெப்பத்தை நம்மளால் குறைக்க முடியாது. அப்போ நம்ம யானப்பிராச ஐயா சொன்னார், நிலம் வந்து பஞ்சு மாறி. இன்னைக்கு பஞ்சு எப்படின்னா செப்பரிஞ்சு போய் இப்படி அமைக்கிடுச்சு. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தண்ணியை பூமியில் அனுப்பிவிட்டோ நிலம் அப்படியே உயர்ந்து உயர்ந்து வந்து பொங்கி 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 நிலம் பூரிப்படைச்சு, நிலத்துடைய அளவு கூடணும், நிலம் அப்படியே தண்ணியில் மிதக்கணும். இப்போ கீழே உள்ள தண்ணியை உறிஞ்சிருக்கணும். இப்போ நிலத்தை பூமி அனுப்பி தண்ணியை மிதக்கணும். தண்ணியை அளவு பெரியமாக பெஞ்சிருச்சுன்னா சில நாற்று நட்டிட்டு வந்திருப்போம், தண்ணி சோறு பெஞ்சு டப்புனு அடித்து உடச்சிருக்கோம். சில நெல் விளைச்சிட்டு வந்துருப்பாங்க, ஏதோ ஒரு பயிர் விளைச்சிட்டு வந்தோடனே மழை பெஞ்சிருந்தா தாங்குமா? தாங்காது. அப்போ கரை ஃபஸ்ட்டு அகலி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நிலத்தை உள்ள சின்ன கொடுத்து சம வரப்போம், சின்ன சின்ன கரை கட்டுறோம், அதுக்கப்புறம் பாத்தி போடுறோம், இல்லைனா மேட்டு பாத்தி அமைக்கிறோம், இல்லை நமக்கு தகுந்த மாதிரி பழ பாத்தி அமைக்கிறோம். இப்படியெல்லாம் செய்யும் போதுல தண்ணி தட்டி 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 நின்று அதனுடைய வேர் போடுறது, இது முதல்ல முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. அப்போ காடுகளில் இது மாதிரியான அமைப்பு இதான் இருக்குது. தண்ணி பூமிக்கு மேலே இருக்கிற மலையில் பெய்கிற தண்ணி பூமியில் போய் வருஷம் முழுவதும் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் நிலத்தை வந்து கசிவு நீர் குட்டியாகவும் பண்ணை குட்டியாகவும் தேவையான நிலத்தை போட்டு மாற்றணும். ஒரு 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா 10 செண்டு, இல்லை 1 ஏக்கர் தான் எனக்கு இருக்குதுன்னா நீங்கள் அகழி எடுத்துட்டீங்கனாலே அதுவே ஒரு பண்ணைக்குட்டியாக மாறிடும். நிறைய நிலம் இருக்கிறவங்க நிறைய பண்ணைக்குட்டைகள் அங்கங்கே அங்கங்கே இருக்கணும். ஒரே ஒரு பெரிய பண்ணைக்குட்டியை நிலத்துக்கு மூலையில் போய் சேர்த்து, உதாரணத்துக்கு ஒரு 3 ஏக்கர் 5 10 ஏக்கர் இருக்குன்னா மேடு நிலத்தில் ஒரு 2 ஏக்கருக்கு ஒரு சின்ன பண்ணைக்குட்டை, இங்கே பெய்கிற தண்ணி இங்கே இருக்கும், நாளைக்கு இந்த தண்ணி நிறைச்சின்னா இதை எடுத்து இங்கே உள்ள பயிர் பாய்ச்சி, இல்லை இது மேடு இங்கே ஒரு பண்ணைக்குட்டை இருக்குது இங்கே ஒரு பள்ளம் இருக்கான் இந்த தண்ணி இங்கே உடச்சுட்டிங்கன்னா போயிருமா? இது மாதிரி நிலத்தை வந்து வடிவ வைக்கணும். ஒரே இடத்துல தண்ணியை சாக்கிடும், நிலத்தோட மூலையிலே சேர்ந்தீங்கன்னா பக்கத்து ஒருத்துக்காரு தான் வெடிக்கிட்டு நமக்கு வெடிக்கும், தண்ணி ஊரம் மூலையில் இருக்கோ மேட்டில் உள்ளவங்க நமக்கு கிடைக்காது. அப்போ பண்ணை வடிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து உழவு முறை, முதல் நிலத்தை பண்ணை வடிவ வச்சுக்கிட்டோம், அடுத்து பாதை, நாராயணன் சொன்ன மாதிரி பாதையை பிரிக்கிறோம். பாதையை பிரித்ததுக்கப்புறம் உழவு செய்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் கோடை உழவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோடை சித்திரை கோடை உழவு வந்து அந்த சித்திரை மாதத்து தங்கம் சொல்லுவாங்க. கோடை உழவு பண்ண பண்ண மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த களை செடிகளோட விதையெல்லாம் இதாகும், அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள இருக்கிற கூட்டு புழு அந்த இதெல்லாம் சேர்க்கணும். ரெண்டாவது பெய்யக்கூடிய மழை தண்ணியை அதிக ஆழத்துக்கியா இருக்கும், கோடை உழவு பண்ண 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 நிலம் நல்லா கூடும். இது கோடை உழவுடைய முக்கியமான இது. அதற்கடுத்து நம்ம பண்ணையை வடிவமைக்கிறோம். இந்த வடிவமைப்பில் முக்கியமானது நாம் இவ்வளோ நாளாக நிலத்தை நிலமாக ஒன்று தான் வச்சுருக்கோம், காடாக மாற்றம். காடாக மாற்றம்னா அதனுடைய பயன்கள் என்னன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். காடுகளை யாரும் களையிடுதில்லை, காடுகளை யாரும் தண்ணி விடலை, காடுகளை யாரும் பெரிய வேலை செய்யலை, ஆனால் நம்ம நிலத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ நிலத்தை காடாக மாற்றணும்னா முதல் நமக்கு தேவையான மரங்கள் எல்லாம் நடக்கும். ஐயா வந்து ஒரு 10 வகையான 10 F சொல்லுவார். எஃப்னா எஃப்ல வரிசை சொல்லிக்கிட்டே வருவார். ஃபஸ்ட்டு நமக்கு மனிதனுக்கு தேவையான உணவு எஃப் ஃப்ரூட். நம்ம நிலத்தில் நமக்கு தேவையான ஃபுட்டுன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஃபுட்டு நமக்கு தேவையான உணவு இருக்கும். ரெண்டாவது எஃப், ரெண்டாவது எஃப்ங்கிறது ஃப்ரூட்டு, அப்படி வரிசையாகும். அடுத்து ஃபியூல்,
ஃபியூல்ங்கிறது நமக்கு எரிபொருள் தேவை. நம்ம இன்னைக்கு சிலிண்டர் விலை குறிப்பு வச்சு சிலிண்டர் விலை குறிப்பு வச்சுன்னு சொல்கிறோம். முன்னோர்கள் சிலிண்டர் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. நம்ம நிலத்திலேயே கழிவு வருது, அப்போ ஃபியூல். இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா நமக்கு மனித உலகத்தில் என்னெல்லாம் வேணுமோ, மனிதன் பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாம் அந்த வீடியோ நெட்டில் இருந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உணவுலேருந்து எல்லாமே நம்ம நிலத்தில் இருக்கும். அதுதான் தண்ணீர் எழுது தச்சார்ந்த விவசாயம். மனுஷன் இறந்து போயிட்டா அவனுக்கு மூங்கில் தேவைன்னு சொல்லி முன்னாடியே கட்டி வச்சுருப்பான். மூங்கில நம்ம பாடம் கட்டி தூக்கி போனோம், தூக்கிட்டு போனால் அங்கே எரிக்கிற சந்தனத்தில் இருக்கிறது சந்தனம் கட்டி வைக்கணும். இல்லை நமக்கு என்ன தேவையோ அது உடை தேவை, உணவு தேவை, அப்புறம் நம்ம பூச்சிக்கு தேவையான பயிர்கள். இது மாதிரியான நம்ம ஒரு இந்த பண்ணை வடிவமைப்பில் நம்ம பண்ணைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணை வடிவமைச்ச நம்ம நேரத்துக்கு வெளியிலிருந்து எதுவும் உள்ளே வரணும். வெளியிலேருந்து எந்த ஒரு வெளியீடு பொருளும் உள்ளே வரணும். ஒன்றே ஒன்று தான் வரணும் சொல்லணும். தீக்குச்சி உப்பு, தீக்குச்சி நாம் தயாரிக்க முடியாது, உப்பு வெளியிலேருந்து தான் வந்தான். இது மாதிரியான ஒரு பண்ணை எப்போ வாடுவோ அது தச்சாத பண்ணையாக மாற முடியும். இது ஒன்று. அதுக்கடுத்து இந்த வடிவமைப்புக்கு என்ன வேணும்னா நம்ம மரங்கள், இப்போ காடுகள் மாதிரி ஒரு நிலத்தை வடிவமைக்கணும். இப்போ சுற்றி அகதியாக இருக்கும். இப்போ நாம் எல்லோரும் நம்ம செய்கிற வேலை பாதுகாப்பு, பண்ணையை வடிவமைச்சுன்னா பண்ணைக்கு பாதுகாப்பு இருந்தானே, உடனே டக்குன்னு கம்பி வெளியே நடவா, சோலார் வெளியே நடவா, இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கோம். அப்போ நம்முடைய பாரம்பரிய முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, உயிர் வேலின்னு ஒரு அமைப்பு. இங்கே ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, பரம்பை, கிழுவை, அப்புறம் முடுக்காப்புலி, ஆடாதவை, அப்புறம் எருக்கு, இது மாதிரி நிறைய வகையான தாவரங்கள் வந்து இந்த அகலி எடுத்து முடித்த உடனே பனை கூட ஒரு முக்கியமான உயிர் வேலி. இதெல்லாம் நிலத்துடைய எட்ஜில் நீங்கள் வச்சுட்டு ஒரு வேலி மாதிரி வைக்கணும். இப்போ கம்பி வேலி கட்டிட்டீங்க, யாரோ ஏறி பூச்சி வந்துட முடியும், ஆடு மாடு உள்ள போயிட முடியும். அப்படி இல்லை ஒரு காத்தடிச்சா காற்று ஈஸியாக பூந்துட முடியுமா? ஆனால் இந்த உயிர்வெளி அமைச்ச தோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்வெளியில் மஞ்சளத்தி இருக்கும், உயிர்வெளியில் நமக்கு தேவையான நெல் மரங்கள் இருக்கும், நமக்கு தேவையான டிம்பர் மரங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான டிம்பர் மரங்கள். ஒரு கட்டில் சேர்ந்தால் மரம் தேவை, ஜன்னல் சேர்ந்தால் மரம் தேவை, நாளைக்கு பேர பிள்ளைக்கு ஒரு கட்டில் தொட்டில் சேர்ந்தால் மரம் தேவை. இதெல்லாம் தேவையெல்லாம் நம்ம நிலத்துறை எச்சில் பண்ணிடுவோம். இதுவும் கலப்பாக நடந்தது. ஏன்னா காடுகளை கலப்பாக தானே இருக்குது, காடுகளை பெரும்பாலும் புயல் வந்து காடுகள் அழிஞ்சு தான் இருக்காது. ஆனால் வாழைத்தோப்பில் காத்தடிச்சா சடசடன் சாய்ஞ்சிருதா, தென்னந்தோப்பில் காத்தடிச்சா சடசடன் சாய்தா? ஏன்னா மரங்களுக்கு தன்மை இருக்கும். பனைமரம் காற்றை தட்டி அப்படி மேலே தென்னை மரம் ஒரு மாதிரி போகும். அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் தன்மை இருக்கும். அப்போ வெளியிலிருந்து ஒரு புயல், எங்களுக்கு ஊருக்கெல்லாம் புயலாம் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி வராதுன்னு சொன்னவங்க திண்டுக்கல் கஜா புயல் எங்கே வரைக்கும் தாக்குறதுன்னு பார்த்துருக்காங்க. திண்டுக்கலுக்கு வரைக்கும் புயல் வர்றதுக்கான சாத்தியக்கூடே கிடையாது. எங்கே ஆரம்பித்த கஜா புயல் எப்படி போய் திண்டுக்கல் போய் மேலே ஊட்டியில் போய் முடிச்சதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய பாதையே வேறு. எங்கள் ஊரெலாம் புயலே பார்த்தது, எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு, இந்தியா, உலகம் இருக்கக்கூடிய மோசமான நிலை. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சு தான் பண்ணை வடிவுக்குள்ளே பண்ணுறோம். அப்போ நாளைக்கு நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய புயல் அடிச்சதுன்னா அந்த காற்று வேகம் அடிச்சிச்சு இல்லை பருவ காற்று ஆடியில் கூட நிறைய மரங்கள் உடையும். இந்த காற்றெல்லாம் தடுக்கணும்னா வேலிலேயே காற்று தடுப்பானது. அப்போ வேலியில் பண்ணைக்கு இந்த உயிர்வெளிக்கு உண்டான எல்லா மரங்களும் நிழல் மரங்கள், நம்ம நிழல் மரங்கள்லாம் யார் போகிறதும் நடந்தே கிடையாது. வேம்பு நடந்ததில்லை, பூரசு நடந்ததில்லை, புங்கை நடந்ததில்லை, இன்னும் கடம்பை நடந்ததில்லை, இழுப்பு மரம் நடந்ததில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை, எந்த ஆலமரமாவது பெரிய இதில் சேதம் ஆயிருந்தா, எந்த நிலங்களே ஆலமரமே இருக்கிறது யார் அது தேவைக்கு நம்ம ஒடிச்சு ஒடிச்சு கூட வளர்க்கலாம். ஒரு ஆலமரம் இருந்துச்சுன்னா அது அவ்வளோ காலத்துக்கும் பேசணும். இதெல்லாம் காற்றை தடுக்கும், ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு செய்யணும். அப்போ இதெல்லாம் நம்ம வேலையில் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா எவ்வளோ அரை ஏக்கர் நிலமாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் நம்ம தேவை அறிந்து தேவைக்கு அந்த மாதிரி கூட குறைய வச்சுக்கலாம். அவ்வளோதான். நிறைய நிலம் இருக்கிறவங்க அவங்க தோட்டத்தை சுற்றி ஒரு பெரிய காடையை உருவாக்கிடுவாங்க. இப்படி உருவாக்கிட்டீங்கன்னா காற்று வரும்போதுல காற்றுடைய வேகத்தை குறைச்சாங்க. எப்படி நீருடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு பண்ணைக்கு தேவைப்படுமோ காற்றுடைய வேகத்தை குறைக்கணும். ஐயா சொல்வார் இயற்கை வேளாண்மைங்கிறது பஞ்சபூத அறுவடை சொல்லுவாங்க. ஒன்று சூரிய அறுவடை, காற்று அறுவடை, நீர் அறுவடை, அப்புறம் நிலம், நிலத்தை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம், அப்புறம் அண்டவெளியில் இருக்கிற ஆகாயம், இதெல்லாம் நம்ம எப்படி செய்யணும். அப்போ நீர் அறுவடைக்கு பண்ணை கட்டிக்கிறோம், பாத்தி கட்டுறோம், மேட்டு பாத்தி அமைக்கிறோம், அப்புறம் மூடாக்க போகிறோம், இதெல்லாம் செய்யணும். காற்று அறுவடைக்கு இதில் வரை யாரும் யோசிச்சுருக்கோம், காற்றை எப்படி தேவைக்கு தான் உள்ளே வருவோம். எதாக இருந்தாலும் நம்ம அனுமதியோட நம்ம நிலத்துடைய அமைப்புக்கு அந்த மாதிரி வரும். அப்போ காற்று அடிச்சிச்சுன்னா இது பண்ணிப்பாங்க. இது நெல் வயலுக்கும் பொருந்தும். ஞானப்பிரகாஷ் ஐயா ஒருத்தர் இருக்கிறார், அவர் போய் பார்த்தீங்கன்னா நெல் வயலையே சுற்றி பார்த்தீங்கன்னா கரையை உயர்த்திடுறாங்க. நெல் வயலையே சுற்றி எல்லா வகையான மரங்களையும் கட்டிக்கிறாங்க, வாழை உட்பட அவங்க தேவையான பல மரங்கள் உட்பட எல்லாத்தையும் கட்டிக்கிறாங்க.
போய் பார்த்தீங்கன்னா உள்ள நெல் விளைஞ்சிருக்கும். நெல் இல்லாத காலங்களில் உளுந்து பாசி எல்லாம் கொடுக்குறாங்க, காய்கறி கொடுக்குறாங்க. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா உள்ள சுற்றி இருக்கிற இதில் இருந்து அறுவடை. இப்போ இந்த உயிர் வரி இப்படி பண்ணும்போது எல்லா வகையான பறவைகளுக்கு வந்துருமா? நீங்கள் நிறைய பேர் நிலங்களில் வந்து பாம்பு வந்தது, தேள் வந்தது, கூரை வந்தது எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம நிலத்தை காடாக பார்த்தோம்னா அதுவும் தானே வரணும், இயற்கையில் அதுவும் தானே வரணும். அது இல்லாமல் இப்படி இயற்கை சாத்தியம். அப்போ அதுக்கும் நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கும். அதுதான் உயிர் வெளி, உயிர்கள் வாழக்கூடிய வெளி. அப்போ நிறைய முள் மரங்கள் வெளியில் நடந்ததில் இந்த பாம்புகள் நிறைய உயிரினங்கள் இருந்து மனித நடமாட்டம் இருக்கிற இடத்துல அது வாழ விரும்புமா, மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல அது வாழ விரும்புமா? இந்த உயிர்கள் நம்ம சொல்லணும், இந்த பாம்பாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், தேலாக இருக்கலாம், குரனாக இருக்கலாம், நம்ம பயப்படுத்தி எதாக வேணாலும் இருக்கலாம். மனிதன் நடக்கிற இடத்துல இருக்குமா, மனிதன் நடக்காத இடத்துல இருக்கும். நம்ம நிலத்தை சுற்றி மனிதன் நடக்காத பகுதியே அவங்க உருவாக்கும். அது கேட்ட ஏரியா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, கிட்டேரி. ஒரு நல்ல வார்த்தை தமிழில் கிட்டேரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவுக்குள்ள அவங்க நடக்கவே கூடாது, நிலத்துடைய எச்சில நடக்கவே கூடாது. அதுக்காக வேலியை தூக்கி கல்லுக்கு எப்படி கல்லை துல்லியமாக எச்சில விடணுமோ அது மாதிரி பண்ணிடக்கூடாது. உயிர் வெளியே நிலத்துலேருந்து ஒரு 15 அடி, 20 அடி, 25 அடி தள்ளி போகணும். ஏன்னா பக்கத்து காட்டுக்காரு நிலம் போயிருக்கக்கூடாது, நம்ம மரத்துடைய முள்ளு வேதாட்டம் விழுந்துருக்கூடாது, நம்ம நிலத்தோட அவர் பாதிக்கப்படாது. நம்ம நிலத்துக்குள்ளே கொஞ்சம் உயிருக்கும் இடம் கொடுக்கும். அப்போ தான் ஐயா சொல்லுவார், சொத்து உள்ளவர்கிட்ட சொந்தக்காரங்க வரும். இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, நம்மகிட்ட சொத்து இருந்தால் வந்துடும். அவங்களுக்கு என்ன தேவை? பறவைகளுக்குலாம் பணமாக தேவை, காசாக தேவை. ரெண்டு செடி மரத்தை நட்டினீங்கன்னா வந்துடும், பிடிக்கா மரத்தை நட்டினீங்கன்னா வந்துடும். ஏன் இது தேவைன்னா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நாராயணன் இப்போ சொன்னார், அந்த கரிச்சா எவ்வளோ தூரத்துலேருந்து கண்ணை பார்க்குது. நீங்கள் நிறைய பேர் வயலில் எலி பிரச்சனை சந்திக்கிறாங்க. இந்த எலியை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு எது தேவை? உணவு சங்கிலிங்கிறது முக்கியம். இயற்கை வழி வேளாண்மைக்கு முன்னாடி இயற்கையை புரிஞ்சுக்கணும். உணவு சங்கிலி நம்ம வழியுறுத்தி வச்சுக்கணும். எது எதை சாப்பிட்றது, எது எதை சாப்பிட்றது, எது எதை சாப்பிட்றோம். ஒரு பாம்புக்கு எத்தனை எலி தேவை? ஒரு ராத்திரிக்கு இல்லை ஒரு ஒரு ஆந்தைக்கு எத்தனை எலி தேவை? அது மாதிரி எலியை சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றே பார்த்தீங்கன்னா, அப்போ எலியை பிடிக்கிறதுக்கு எலியை பொடி வைக்கப்படாது, எலியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வைக்கிறது. இதெல்லாம் ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஆனால் திட்டமிடல் நடக்கிறதுல இது தானாக. இது மாதிரி நாராயணனும் வானகுமார் ஐயாவோ வானகமோ முன்னோடி விவசாயிகள் நிலத்தை மாற்றினது விளைவாக அவங்க எதுவும் செய்யலை. அதனால் அவங்க நிலம் எதுவும் செய்யாத வேளாண்மைக்கு வருது. நம்ம தொடங்கும் போதில் இது வந்து தொடங்கும். அப்போ உயிர் வேலி, உயிர்கள் வாழக்கூடிய வேலி, வேலை நமக்கு உயிர் வாழ்ந்து அது. அப்போ அங்கெல்லாம் நம்ம நடமாட மாட்டோம், அது போய் அங்கே தெரியணும். கண்டிப்பாக பாம்பு எந்த பாம்போ எந்த நம்ம பயப்படக்கூடிய ஜீவனோ நம்ம நிலத்துக்குள்ளே வந்து படுக்காது. ஏன்னா நம்ம நிலத்துக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கிறோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அது நம்ம தொந்தரவு இல்லாத இடத்துல அது கிராஸ் ஆகவும் போகவும் செய்யும், ஆனால் நிலத்துக்கு வெளியில் தான் இருக்கும். இந்த நிறைய இடங்களை கண் கூட பார்த்துக்கணும். அப்போ காற்று அதுக்கு உயிர் வெளியை நம்ம செய்யணும். இந்த உயிர் வெளியை முடிச்சதுக்கப்புறம் தான் நிலத்தை உழவு செய்கிறோம், பாத்திகள் அமைக்கிறோம். பாத்திகளில் இன்றைக்கி மேட்டுப்பாத்தி, மேட்டுப்பாத்திங்கிறது முக்கியமான ஒரு முறை. பள்ளப்பாத்தி இருக்குது, மேட்டுப்பாத்தி இருக்குது, நிறைய நெல் வயல் மாதிரியான நல்ல முறைகளில் வேற பாத்திகள். இந்த மேட்டுப்பாத்திங்கிறது பெர்மா கல்ச்சர் அப்படின்னு ஒரு வெல் வெல்ச்சர் ஒருத்தருக்காக நம்ம அக்ரிகல்ச்சர் பேசுகிறோம், அவர் பெர்மா கல்ச்சர்னு ஒன்று பேசுகிறார். இல்லைனா பெர்மா கல்ச்சர் கல்ச்சர்னா நம்ம வாழ்ந்தோம். பெர்மா கல்ச்சர்னா பெர்மனண்ட் அக்ரிகல்ச்சர்னு சுத்தமாக வச்சுக்கோங்க. வேளாண்மை என்பது எக்காலத்துக்கும் இருக்கும். நம்ம செஞ்சுட்டோன்னா காலத்து காலத்துக்கு அடுத்தடுத்து தலைமுறை தலைமுறையாக வரணும். அப்போ எக்காலத்துக்கும் அது இருக்கணும்னா அது பெர்மனண்ட் அக்ரிகல்ச்சராக இருக்கும். நாம் இன்றைக்கி ஒன்று செஞ்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் போய் என்ன ஓ வெட்டு அப்படி கேட்டுருப்பது. நம்ம செஞ்ச வேலையை இன்னொருத்தர் வந்து கை வச்சு திருத்தாத அளவுக்கு யோசித்து செய்யணும். ஒரு கட்டடம் கட்டணும், திருப்பி வாசல் சரியில்லை, நாளால் உடச்சி 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 மாசுறாங்க, இல்லை எனக்கு சௌகரியம் சரியில்லை உடச்சி உடச்சி மாத்துறது, இது சரி வராது. அப்போ பெர்மனண்டாக பண்ணை வடிவம் இருக்கணும், பாதை வடிவம் இருக்கணும், அதுக்கப்புறம் நில வடிவம். நில வடிவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெர்மனண்ட் அக்ரிகல்ச்சரில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை வந்து இந்த மேட்டுப்பாத்தி வட்டப்பாத்தி, மேட்டுப்பாத்தி வட்டப்பாத்தி. இது உங்களுடைய நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கொஞ்சம் நாள் செஞ்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு பகுதி எதாக இருந்தாலும் உடனடியாக சொன்னதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஒரு பாட்டில் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், இல்லை செஞ்சவங்க பார்த்து. இப்போ நமக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் நம்பர் இருக்கோமோ, எத்தனை பேர் இருக்கணும் எண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ளே இருக்கும். அரிசி இருக்கணும், பருப்பு இருக்கணும், காய்கறி இருக்கணும், கடுகு இருக்கணும், என்ன வேணால் எண்ணெய் இருக்கணும், இதெல்லாம் நம்ம நிலத்தில் இருக்கோம். எத்தனை பேர் இருக்கோம், யார் யாருக்கு என்ன தேவை, இதெல்லாம் உட்காந்து பட்டியல் போடணும். யார் யாருக்கு எது பிடிக்கும், என்ன பழம் சாப்பிடுவோம், என்ன மரம் தேவை, என்ன மரத்தில் கட்டில் சேர்க்கணும், இதெல்லாம் உட்காந்து வடிவமைச்சு ஒரு அரை ஏக்கர்
கால்காணி மேலாண்மை நாங்கள் குறைக்கணும். ஒரு கால்காணி அளவு எடுத்துட்டு இந்த கால்காணியில இதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கணும். நிலத்தை வடிவமைக்கிறீங்க, பாத்திகள் முறை. இந்த பாத்திகள் முறையில என்ன பண்ணுன்னா, இந்த மேட்டு பாத்திகள் ஒரு முறை இருக்கு. இது என்ன பண்றோம்னா, இதோட தத்துவம் இந்த மேட்டு பாத்தியா இருந்தாலும் இதான், மேட்டு பாத்தி இல்லைனாலும் இதான், விதைக்கிற இடத்துல நடக்காத நடக்கிற இடத்துல விதைக்காது. இது நம்மளுடைய அதான் நாராயண சொன்னது. நாம இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லா இடத்துலையும் விதைக்கிறோம், எல்லா இடத்துலையும் நடக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி பாதையா வைக்கிறதுல விதைக்கிற இடத்துல வந்து திடீர்னு டிராக்டர் ஓடிக்கணும், திடீர்னு ஜேசிபி ஓடினோம், அந்த நிலம் கஷ்டப்பட்டு மெத்த மாதிரி ஆயிடும். டக்குன்னு ஜேசிபியோ டிராக்டரோ உள்ள ஏற்றி அப்படி சப்பு வைப்பாங்க. மழை வெஞ்சப்பறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்காது, அந்த இடத்துல மட்டும் தேங்கி நிற்கும். அப்ப என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு பாதையை எப்பவுமே ஒழிக்கிடுவோம். நாம நாளைக்கு பழம் பறிக்க போவோம், காய் பறிக்க போவோம், நாளைக்கு டிராக்டர் உழவு அடிக்க போவோம், ஏதோ பாதை இருக்கும், பாதை இருக்கும். இந்த மேட்டு பாதி என்பது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிலத்துல மேல் வந்து கம்மியா இருக்கும், அரை அடிதான் இருக்கும். நம்ம மண்ணை வெளியிலேருந்து கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வரும், கொண்டு வர முடியாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மூணு அடி நாலு அடி அகலம் வச்சுக்கணும். நாலு அடிங்கிறது நம்ம நின்னா இருந்து ஒரு ரெண்டு அடி பண்ணிக்கலாம், அங்கே ரெண்டு அடி பண்ணிக்கலாம். ரொம்ப வளர்த்தியாக இருந்தவங்களுக்கு அது சரியாக இருக்கும், இல்லாதவங்களுக்கு மூணு மூணு அடி வச்சுக்கணும். மூணு அடி பாத்தி முறை, மூணு அடி வச்சுக்கிட்டு நடப்பாத இதுதான் ஒரு மேட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற இடத்துல இருக்க மண்ணை மேல் மண்ணை அள்ளி இது வந்து விதைக்கிறது. மூணு அடிங்கிறது விதைக்கிறதும் நீளாகவும் நிலத்தை பொறுத்து எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த நடக்கிற இருக்கிற இடத்துல இருக்க மண்ணலையும் மேலே போடுது, அதே மாதிரி அங்கிட்டு இருக்க இடத்துல மண்ணலையும் போடுது. அப்போ வழக்கமான மண்ணோட ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ கூடியிருந்தா அப்போ நிலத்துடைய உயரத்தை கூட்டிக்கமா, இது ஒன்று. இது மாதிரி நிலம் பூரா பார்த்து பார்த்தியாக போடுறோம். நீங்கள் பார்க்கணும்னா நம்ம பாரப்பட்டியில் பார்த்து இங்கே பண்ணிடுவோம், நம்ம தோட்டத்தில் பண்ணியிருப்போம், சாயங்காலம் பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்போம், எங்கள் இடத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இது மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு வடிவம் போகுது. இது பண்ணினதுக்கப்புறம் டிராக்டரே உள்ளே இறங்கும். இதுதான் பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர், நிரந்தர வேளாண்மை. ஒரு முறை பார்த்து போட்டீங்கன்னா இனிமேல் இந்த பாத்தியில் உழவே கிடையாது, அரை ஏக்கரையோ ஒரே ஏக்கரையோ உழவே கிடையாது. இது பேர் உழவு இல்லாத நிலம். இதில் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் செய்யணும், நிலம் இருந்துச்சுன்னா கொத்தி யூஸ் பண்ணிட்டு அடுத்த தடவை விதையோம். இது வெறும் மண்ணை மட்டும் அள்ளி போட்டிங்கன்னா நிலம் இருக்கும். இதையும் இன்னும் எளிமைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மேல் மண்ணை அள்ளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை சுற்றி எங்கெல்லாம் மக்கும் குப்பைன்னு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து ஒரு லேயர் தான் மண்ணுனா, ஒரு மக்கும் குப்பை எடுத்து வந்து ஒரு லேயர் போட்டு ஒரு லேயர் போட்டு மண்ணலி போடுது. இது இருபடி பார்த்தின்னு சொல்லுவோம். சாண்ட்விச், சாண்ட்விச்னா ஒரு இந்த இது சாப்பிடுவோம், வேறு என்ன ஃபர்ஸ்ட் மாதிரி லேயர் லேயராக இருக்கும்ல, பருப்புடா சரி கேக் ஏதோ ஒரு லேயரு, ஒரு பத்து ஒரு பப்ஸு, அதுக்கு மேலே ஒரு கூட்டு, அதாவது இது அதுக்கு மேலே ஒரு லேயர், இது மாதிரி இருக்கா நிலத்தை. இந்த சாண்ட்விச் மாதிரி பார்த்துருக்கேன், மண் மக்கும் குப்பை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே நடப்போம், மறுபடியும் கொஞ்சம் மண் நடப்பாதை மண்ணை போடுறோம், ஒரு கொஞ்சம் வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணை சுரண்டி போடுவோம். ஒரே தடவையில் மண்ணை ஏற்ற வேண்டியது, அதிகபட்சம் மண்ணை ஏற்றக்கூடிய அளவு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ரெண்டு அடி வரை ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு அடி மேட்டுப்பாத்தியோடைய அகலம் முன்னோக்கையாக வச்சுக்கோங்க, உயரம் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு அடி வச்சுக்கிட்டு ரெண்டு அடி ஒரே தடவையில் ரெண்டு அடி ஏற்றிருக்கிறாங்க. ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அது மேலே போகும். பொதா ஒரு மண்ணட்டி அளவு கூட ஏற்றணும், ஒரு மாதம் ஒரு பயிர் ஒரு போக பயிர் பண்ணுவோம். பயிர் பண்ணிட்டு இந்த கழிவுலாம் இருக்குல்ல, கழிவு பக்கத்தில் கிடச்சா கொண்டு போடுங்க. இன்றைக்கி இருக்கிற சில விலைவாசியில் நம்மளால் வெளியிலிருந்து கொண்டு வர முடியாது பட்சத்தில், இந்த மேட்டு பத்திரிகை என்ன பண்ணுங்கள், ரெண்டு பக்கமும் நமக்கு தேவையான தீவனம் அகத்தியாக இருக்கலாம், ஆவணக்காக இருக்கலாம், ஆவணத்துக்கு நமக்கு தேவை. இது மாதிரி நிறைய கலப்பு பயிர் நமக்கு என்னென்னலாம் வேணும், அகத்தி ஆவணத்து சித்தகத்தி சைடில் வந்து மக்காச்சல மரங்களா என்னென்னலாம் நமக்கு தேவையோ மரங்கள், மரங்களை மரம் நட்டுக்கிறது. ஒரு மூணு அடிக்கு ஒரு அகத்தி கிட்டிக்கிட்டு அகத்தி நட்டிட்டீங்கன்னா இந்த கிளைரிசிட்டியாக இருக்குது, எருக்கு இருக்குது, அப்புறம் இந்த காட்டாமணக்குன்னு சொல்லி குளத்துக்கு கூட வளர்த்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது குச்சி எடுத்து வந்து ஒடிச்சு வச்சிங்கன்னா சைக்கிள் கூட வளர்த்துருக்கும். இதை எதுக்கு வளர்த்துருன்னா இப்படியே வெட்டி இப்படியே போடும், டக்கு டக்குன்னு வளரும். இது நமக்கு தேவையில்லை, இது வளர்ந்தால் பக்கத்தில் உள்ள செடிக்கு வெளிச்சம் கிடையாது, வெளிச்சம் சூரிய ஒளியை அறுவடை தடை பண்ணும். இப்போ அகத்தி வளர்க்குறீங்க, அகத்தி படப்படம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு தொந்தரவாயிடும். ஆடு மாடுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், தேவைக்கு எடுத்துக்கலாம். அதுபோக நிறைய வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, விற்பனை கொடுக்கும். அதுக்கு மேலே நிறைய வளர்ந்துச்சுன்னா நமக்கு மூடாக்கு ஒரு முறை. நாம் சொன்னோம் காடு விலை எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது, நிலத்தில் ஒரு கைப்பிடி மண்ணால முடியுமா, இலக்கலையில் கொட்டிருக்கு. இயற்கையாக காலத்தின் அடிப்படையில் அது ஒரு பருவம் முடிஞ்சு இலையுது காலம் வருது, இலையை கொட்டி 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 நிலத்தை பஞ்சு மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். அப்போ நாம் காடுகள்லேருந்து கற்றுக்கிற பொருளை நிலத்தை அது மாதிரி மாற்றணும் தானே. அப்போ காடாக மாற்றுறதுக்கு நிலத்தை பஞ்சாக மாற்றணும், பஞ்சாக மாற்றணும்னா உடனே வெளியிலேருந்து அவ்வளோ கழிவு கிடைக்காது, கிடைச்ச கழிவு போடுறோம்,
கிடைக்காம வச்சுக்கல நமக்கு நிறைய இலைகள் வருது அப்ப பகுதி மரத்தை நட்டுட்டீங்க நிறைய இலைகளை கொடுக்குமா முருங்கையை நடலாம் ஆமணக்கு நடலாம் சித்தகத்தி நடலாம் இது மாதிரி உங்களுக்கு இந்த நான் சொன்ன கிளாரிஸ்டி இப்ப என்ன பண்றீங்கன்னா உதாரணத்துக்கு எங்கேயோ மூலையில மூடாக்குக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க மூடாக்காக பயிர் பண்ணுவாங்க அது பூரா ஆளை விட்டு அறுத்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்து சமந்து கொண்டு நிற்போம் இப்ப நம்ம நடக்கும் போது நம்முடைய மனித உழைப்பு வீணாதா இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது அந்த மனித உழைப்பை குறைப்பதுக்கு என்ன பண்ணுன்னா மேட்டுப்பாத்தி போடல மேட்டுப்பாத்தியில என்ன பண்ணோம் நமக்கு தேவையான பலதானிய விதைகள் மண்ணை வளப்படுத்துறதுக்கு பலதானிய விதைப்புன்னு வச்சுக்கோம் எவ்வளோ மோசமான கட்டாந்தரையா இருந்தாலும் எவ்வளோ மோசமான நிலமா இருந்தாலும் அந்த நிலத்தை வெறும் 60 நாள்ல வளமா மாத்துறதுக்கு ஒரு முறை பல தானிய விதைகள் இந்த பலதானிய விதைகள் என்னென்ன பண்றோம் அப்படின்னாக்கா தானிய வகைகள் நிறைய இருக்கு பயிர் வகைகள் கொஞ்சம் நிறைய இருக்கு எண்ணெய் வித்துக்கள் நிறைய இருக்கு அப்புறம் வாசனை பொருட்கள் மல்லி சோம்பு கடுகு வெந்தயம் இது கொஞ்சம் நிறைய இருக்கு இது போக சில மர வகைகள் நிறைய சேர்க்கிறாங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு 24 கிலோ இல்லை 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு இருக்கு இந்த பெட்டு போடுறப்பையோ இல்லை நிலமா கட்டாந்தரையா இருக்கு ஒரு போக இப்போ 2 மாசம் நிலம் சும்மா கிடைக்க முடிச்சுன்னா கோடை உழவு அடிச்சு முடிச்சு பருவ உழவு அடிச்சு முடிச்சு இந்த விதைகள் எல்லாம் தூவி விட்டு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் நமக்கு இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கு 2 மாசம் என்ன பண்ணுவோம் அந்த பழதானிய விதை வச்சுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு நல்லா 6000 வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் மடக்கி விழுதுட்டிங்கன்னா நிலம் கட்டாந்தரையா இருக்கு இந்த கட்டாந்தரையில் முத முத ஒரு உயிரினம் வரும் நான் சொன்னேன் இயற்கையோட சுழற்சியை பாருங்க நிலம் பூமி சூடாக இருக்கு சூடாக இருக்க நிலத்தில் முதல் உருசல் உயிரணும் மழை பெஞ்சிடும் வருஷம் மழை பெஞ்சிடும் மழை பெஞ்சுனா உருசல் உயிரணும் உருசல் உயிரணும்னா எதை சொல்லலாம் அமீபா அது மாதிரி அடுத்தது கரையா இதெல்லாம் அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் வரணும்னா அதுக்கு உணவு வேணும் உணவு உத்தரவாதமானால் தான் உயிர்கள் வரும் அந்த இடத்துக்கு அப்போ அதுக்கு தேவையான உணவு வரணும்னா கொஞ்சாண்டி கழிவு சத்தக்கிட்டே அள்ளி கொடுத்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சுட்டு நைட்டு குமிச்சுட்டு காலையில் பாருங்க அந்த குளிப்பூச்சி வந்துமா அப்போ நம்ம நிலத்தை உயிரோட்டமாக மாற்றினா மொத்தம் செய்கிறதில்ல எங்கெங்கெல்லாம் மக்கும் குப்ப கிடைக்குதுவோ அதெல்லாம் அடி நீங்கள் நிலத்துக்கு மேலே அதே பரசி விட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் கரையாணம் அடுத்த நாள் கரையாணம் சாப்பிட்றதுக்கு என்ன வந்துடும் அதுக்குண்டான மண்புழுவோ அதுக்குண்டானதோ அப்படியே அப்படியே வந்துடும் அப்போ கடைசியாக 5வது 6வது தான் நம்ம உள்ளே போவோம் அப்போ நிலத்தில் முதல் உருசல் உயிரினங்கள் இருசல் உயிரினங்கள் பால் உயிரிகள் எல்லாம் வர வைக்கணும் பறவைகளெல்லாம் வர வச்சிருந்தோம்னா மனிதனை போய் உயிர் குடிபெயர்ந்து வாழணும் அப்போ பலதானிய விதை விதைச்சி ஒரு 60 நாளில் மடக்கி விழுந்துட்டா எவ்வளோ மோசமான கெமிக்கல் போன நிலமாக இருந்தாலும் மாறிவிடும் இது ஒரே ஒரு சம்பவமாக இயற்கை விவசாயிகள் தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து என்ன அப்படின்னாக்கா சுனாமி எல்லாரும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த சுனாமி பாதிக்கப்பட்டப்ப கடலூர் நாம நாகை காரைக்கால் இதிலிருந்து பெரிய கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான கடல் பகுதியில் இது கடல் நீர் வந்து ஊருக்குள்ளே வந்து நாகை இந்த மாதிரி பகுதிகளில் அங்கெல்லாம் வயல் அதாவது கடற்கரையை ஒட்டியே நல்லா இருக்கும் நிலத்துக்குள்ளே உப்பு நீர் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம நிலத்துல உப்பு போடுறோம் உப்பு போட்ட நிலத்தை மாத்திரங்கே சிரமப்படும் கடல் தண்ணி நிலத்துல உப்பு வந்துருச்சு நிலம் பூரா கடல் உப்பாயிடுச்சு என்ன பண்ணுறது முழுவதும் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும் விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க யாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிப்சம் இந்த ஸ்டெர்லைட்ல இருந்து வரக்கூடிய கழிவு ஜிப்சம் அது ஒரு கழிவு அது ஒரு மோசமானது தான் ஆனால் இன்னைக்கு ஒரு வேளாண் துறையில் போய் கேட்டிங்கன்னா ஜிப்சம் வந்து ஒரு நல்ல இயற்கை உரம் அப்படின்னு பேர் இருக்கும் ஸ்டெர்லைட்டில் உங்களுக்கு ஒரு பங்கு தான் அவ்வளோதான் நீங்களும் ஸ்டெர்லைட்டோட பங்கை வாங்கி நீங்களும் உங்கள் நிலத்தில் போடுவீங்க அதுவும் ஒரு மோசமான கழிவு தான் அப்போ இந்த ஜிப்சம் போட்டு கழுவி கழுவி அதை வெளியேற்றினா சீக்கிரமே மாறிடணும் நிலம் அப்படி மேடம் இருக்குது இவர் கழுவிக்கு ஊற்றுவார் இவர் கழுவிக்கு ஊற்றுவார் இவர் கழுவிக்கு ஊற்றுவார் அப்போ கழிவு குடிக்கே போகும் அதனுடைய செலவு எங்கேயும் போகும் இப்படி எல்லாம் போயிட்டே இருக்க பட்சத்தில் அமெரிக்காவிலேருந்து பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து பார்த்தாங்க யாராலும் முடியாது 50 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாங்க இந்த நிலத்தை மீட்டு இருக்கு 50 ஆண்டு அப்போ நம்மாழ்வாரியாக நம்ம ஒருவே இறங்குறாங்க நம்ம இன்னைக்கு வானத்தில் யாரெல்லாம் முக்கியமான ஆட்களாக இருந்தாலும் எல்லாரும் அங்கே இறங்கி களப்பணி செய்கிறாங்க முதல் செஞ்ச வேலை இந்த தக்கப்புண்டு சனப்பு இது மாதிரியான பல தானியங்களை கலந்து விதைக்கும் போதில் இந்த தக்கப்புண்டு சனப்பாக என்ன பண்ணுறாங்க மண்ணில் ஒரு உப்பை கிண்ணு தன்னை பெருசாக வளர் தக்கப்புண்டு விதைச்சி அது நாள் கழிச்சு உள்ள போய் பார்த்தோம்னா இவ்வளோ உயரத்துக்கு தக்கப்புண்டு வளர்ந்து அந்த மடக்கி உழுது முதல் தக்கப்புண்டு சனப்பு பலதானியம் விளையிறது 2 மாதமாகும் அடுத்து அந்த மண்ணுக்கே உண்டான பாரம்பரியங்கள் உப்பு நிலத்தில் விளையக்கூடிய நெல் நம்ம பார்க்குற நெல்லில் எல்லா வகையான நெல் இருக்குது இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நெல் வந்து நல்ல தண்ணி இருந்தால் மட்டும்தான் விளையும் இல்லை தமிழ்நாடு கூட அவங்களுக்கு ஏற்றக்கூடிய சூழல் இருந்தால் மட்டும்தான் விளையும் ஆனால் தமிழர்கள் வச்சுருந்த நெல் முறையிறதுல உப்பு தண்ணியில் விளையிறது செம்மண்ணில் விளையிறதுக்கு கணிசலில் விளையிறது
கலர் நிலத்துல விளையிறது இது மாதிரி மண் வாரியா பகுதி வாரியா விளையக்கூடிய பூச்சிக்கலாம். அப்ப நாகை பகுதியில அந்த பகுதியில உப்பு நிலத்துல விளையக்கூடிய நாலு மாத பயிர் எடுத்து விதைய வச்சு ஆறு மாதத்துல அறுவடை திருவிழா கொண்டாடி வெளியேறணும். இதுதான் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்துக்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியா அன்னைக்கு பார்க்கப்பட்டது. உலகமே திரும்பி பார்த்தது மிகப்பெரியவங்க அவங்க பார்த்தாங்க. ஐம்பது வருஷமா மீட்க முடியாத ஆறு மாசத்துல திருவிழா கொண்டாடி வெளியே வந்தது. அந்த செய்தி பரவதுக்கு அப்புறம் தான் நம்மளோட முன்னாடி நிறைய நண்பர்கள் சேர்ந்து இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுவதும் மாற்ற முடியாத நிலைமை ஒன்று இருக்க முடியாது. அதுக்கப்புறம் சாட்சி வணக்கம். அப்ப இந்த பழதானிய விளைப்பு நிலம் கூட விதைய வச்சு மடக்கி உழுது நிலத்தை வளமாக்கலாம். இந்த மேட்டு பாத்தீங்களே என்ன பண்ணலாம்னா, இந்த பழதானிய விதைப்பை தெரிச்சு விட்டுட்டு தேவைக்கு தேவைக்கு அறுத்து அப்படியே ஸ்பாட்லயே போடலாம். பழதானியம் வளர்ந்து பிடிங்கி அப்படியே போடலாம், இல்லாட்டி அறுத்து அப்படியே போட்டீங்கன்னா வேலை போட. மூடாக்குங்கிறது முக்கியமானது. நம்மாழ்வாரையுடைய வேளாண்மைக்குற முக்கியமானது மூடாக்கு. ஐயா பேசும்போது சொல்லியிருப்பாரு, மழை நீரை அறுவடை பண்ணணும், பனி நீரை அறுவடை. நம்ம நீர் அறுவடையில நிறைய இருக்கு. நம்ம தண்ணி பாய்ச்சலை பற்றி யோசிக்கணும், கொடுக்கறதை பற்றி யோசிக்கணும். ஆனால் பனியில் ஒரு நீர் வருதுல, இந்த பனி நீர் அறுவடை பண்ணுறதை பற்றி நம்ம யாரும் யோசிக்கணும். பனி நீர் அறுவடை எதெல்லாம் பண்ணுதுன்னா, நம்ம வயலில் இருக்க களைச்செடியெல்லாம் பண்ணணும். காலையில் புல்லு புல்லுக்குள்ள போனீங்கன்னா நீராக இருக்கும். புல்லு இருக்காதுன்னா நீரே இருக்காது. அருங்குள்ளோ போறப்புள்ளோ இருக்கிற தோட்டத்துக்குள்ள காலை பனி நேரம் போனீங்கன்னா அப்படியே சொல்ல 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 உள்ள கத்திரிக்காய் செட்டிக்கலாம், தக்காளி செட்டிக்கலாம், இல்லை வேறு நட்டிருக்கலாம். ஆனால் சுத்தமாக களை எடுத்து உட்காந்துங்க, பனி நீரே இருக்காது. அது என்ன கத்திரிக்காய் செடி அறுவடை பண்ணதோ அதான் இருக்கும். ஆனால் இந்த களை வளர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்ல சொல்ல தண்ணி இல்லாத வறட்சியை சந்திக்கிற நம்ம பனி நீர் அறுவடை பண்ணணும்னா களை எடுக்கிறது தேவைக்கு தான் செய்யணும். களை எப்போ எடுக்கணும்னா பயிரை விட களை பொதுனா களை எடுக்கணும். பயிர் மேல பேசுனா களையே எடுக்கணும். இன்னைக்கு மரம் நட்டிட்டு மரத்தை சுற்றி வர களையெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த இந்த மிஷினை களை எடுத்துருக்காங்க, பவர்டில்லர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆளை வந்து சும்மா 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 கொத்திக்கிட்டே இருக்காங்க. கோரையை பார்த்தா புள்ள பார்த்தா களை எடுக்கிற ஆள் விடுறவங்க எத்தனை பேர், கோரையே புள்ள எதிரியா பார்க்குற அளவுக்கு நம்ம வேளாண்மையை மாற்றிக்கலாம். அது நம்மளில் ஒன்று தான், அதான் இயற்கை வேளாண்மை முக்கியமானது. அப்போ நாம் நிலத்தில் மழைநீர் பனி நீர் அறுவடை பண்ணணும்னா களைகளை தேவைக்கு வச்சுக்கணும். அதில் இந்த பழதானிய விதைப்பை வளர்த்து வேலை கூட போகிறது. அதே மாதிரி கல் கல் இருக்குல்ல, வானத்துலலாம் என்னென்னா முதல் வந்து மண்ணும் கிடையாது, அந்த கட்டாந்தறையில் கூட கூட ஒன்றும் கிடையாது. ஒரு மரத்தை நட்டிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற கூழாங்கல்லாம் எடுத்து மரத்தை சுற்றி வச்சுட்டாங்க. கல்லு கலையில் கை விட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சிறு, ஏன்னா கல் வந்து நீர் அறுக்கும். இதுவும் கல் மூடாக்கு, இலை மூடாக்கு, கல் மூடாக்கு, அப்புறம் கலை மூடாக்கு. இது போக நம்ம நடக்கூடிய அந்த ஆவணக்கு அகத்தி இதெல்லாம் கலை இதுவெல்லாம் நட்டின ஒரு தோட்டத்தை காலையில் பனி நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும். நடுக்கும் வெளியில் அந்த நடாத தோட்டத்தில் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கதகதான் இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்க இடத்துல போயிருக்காங்க. அந்த கிளைமேட்டே வித்தியாசமாக இருக்கும். அப்போ பனி நீரே அறுவடை. இந்த மூடாக்கு மூடாக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்றது எங்களுக்கு நம்மளுடைய முத முதல் சிவகாச்சிரத்தப்ப ஒரு வேலை சொன்னோம், நிகழ்ச்சி நடத்தணும், மரம் என்ன சொன்னாங்க. நாங்களாம் யாருமே தெரியாது, நான் மரம் நடந்த முன்னாடியே எல்லாம் ஒரு வேலை சொன்னோம். ஐயா போங்க, என்னென்னலாம் குப்பை கிடையாது எல்லாருக்கும் அறுக்குவாங்க, என்னடா வந்தது நம்ம குப்பை பொறுக்க வச்சுட்டாரு அப்படின்னு கவலை. எங்களை நாங்களாம் விவசாயம் செய்வோமான்னு தெரியாது, நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துருக்கோம் அவ்வளோதான். அதில் தான் எனக்கு முதல் ஐயா பார்க்குறேன். அப்போ நாம் வேலை செய்வோமா என்ன செய்வோம்னு தெரியாது. வந்த இடத்துலையும் கருத்தை பதிவிக்கிறாரு. மூடாக்கு எடுத்து வந்து போட்டு மரத்தில் எடுத்து போகலாம்ல செய்யணும். அப்போ தான் அதை சொல்லி கொடுத்தாரு. மூடாக்கு என்ன வேலை செய்யணும்னா மூடாக்கு அள்ளி அள்ளி போகணும், மண்ணே தெரியாத அளவுக்கு போகணும். அப்போ தான் சொன்னார், நம்ம பஸ் இருக்கும், பஸ்ஸில் ஏறி உட்காரணும். உட்கார்ந்த உடனே பஸ் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி போயிட்டு கிளம்பாம இருக்காரு. ரெண்டு நிமிஷத்தில் நம்மளால் உள்ளே உட்கார முடியுமா, கதை கதை இருக்கும். எப்படா பஸ் எடுப்பீங்கன்னு கேட்போம். வெளியில் உள்ள டெம்பரேச்சருக்கும் உள்ளே உள்ள டெம்பரேச்சருக்கும் ஒரு ரெண்டு டிகிரி கொடுமா. உதாரணத்துக்கு 36 வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கிளைமேட்டுடைய இது 36னா இந்த மூடாக்கு போட்ட இடம் இருக்குல்ல, மூடாக்கெல்லாம் ஒரு மரக்கன்று நடும், சுற்றி நிறைய கிடைக்கூடிய கழிவுகள்லாம் போட்டு மூடாக்கு போட்டு உள்ள அந்த டெம்பரேச்சரை தூக்கி மானியத்தையும் உள்ளே வச்சு பார்த்தோம்னா 4 டிகிரி வித்தியாசம் இருக்கு. 4 டிகிரி வித்தியாசங்கிறது நம்ம இங்கே 30-32 இருக்குது. 4 டிகிரி குறைஞ்சா யாரோட கம்பேர் பண்ணலாம், தோராயமா எந்த ஊருக்கார எந்த ஊரோட நம்ம கம்பேர் பண்ணலாம், நம்ம 32-34 இருக்கோம். 4 டிகிரி குறைஞ்சிட்டா எந்த ஊரோட நம்ம கம்பேர் பண்ணலாம், கோயம்புத்தூர் ஊட்டி நிலகிரி கம்பேர் பண்ணலாமா. அந்த மைக்ரோ கிளைமேட்டை அது உடனே கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூடாக்கு என்ன பண்ணுதுன்னா காற்றுல இருக்கு ஈரத்தெல்லாம் வாங்கி வைக்கும். அதை விட முக்கியமாக ஒரு வேலை செய்யுது, நிலத்துக்குள்ளே மண்புழு இருக்கு. இந்த மண்புழு மழை காலத்தில் மட்டும் வேகமாக வெளியே கவனிச்சிட்டிங்களா, மற்ற நேரங்களில் வெளியே தெரியாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நீர் போயிட்டு அதால் வாழ முடியாது, இருக்கும் நிலத்துக்குள்ளே நீர் ஆகிடும்.
மற்ற நேரங்களில் வெளியே தெரியாது. ஏன்னா மண்ணு எப்போ பார்த்தாலும் நிலத்தில் இருக்கணும்னா ஒன்று அதுக்கு தேவையான ஈரப்பதம் அளவுக்கு நீர்னால தான் இருக்க முடியாது, அளவுக்கு அதிகமான நீர் இருந்தாலும் இருக்காது, வெப்பம் தான் இருக்காது, மிதமாக கூலாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இருக்கோம் இந்த இடத்துல இருக்க முடியுமா, இல்லை ஒரு புதுசை வீடு போட்டு புது புழுன்னு காத்திருந்தா பிடிக்குமா? அப்போ நிலத்துக்கு ஒரு புதுசை வீடு போகிற மாதிரி மண்ணுக்கு ஒரு புதுசை தான் மூடாது. மூடாக போட்ட இடத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சும்மா நாங்கள் நீங்கள் குழு பிடிச்சிக்கிறோம், மண்ணுக்கு மேலே மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே அதுதான் நிலத்துலாம் உழுவு. அப்போ தான் நண்புழு மண்புழு நண்பனே உழவன், உழவனுடைய நண்பன்னா யார்? மண்புழு. அது நம்ம ஒரு தடவை தான் உழுவோம், அது கீழே மேலே போயிட்டு போயிட்டு உழுவோம். அப்படி உழவும் போது என்ன நடக்குதுன்னா வழக்கமான நிலத்தில் எவ்வளோ மழை பெஞ்சால் தண்ணி பிடிக்குதோ அந்த கெப்பாசிட்டியோட மூடாக்கு போட்ட நிலத்தில் மழை பெஞ்ச அப்புறம் போய் பாருங்கள் தண்ணி மேலே தெரியவே தெரியும், அவ்வளோ தண்ணி கீழே போடும். ஏன்னா நிறைய மண்ணில் துளைகள் போட்டு கரையா எறும்பு இதெல்லாம் போட்டு தண்ணியை கீழே அனுப்பும். கீழே அனுப்புனா தண்ணி மேலே இருந்தால் வேகமாகும், சூரிய ஒளி போட்டோன்னு என்ன ஆகிடும் அதனுடைய. இன்றைக்கி எவ்வளோ மழை தான் பெஞ்சாலும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போனால் விவசாயம் தண்ணி பாய்ச்சிருக்கோம். ஆனால் மூடாக்கு போட்ட நிலத்தில் இந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய காடுகள் மாதிரி மாறும் நிலங்களில் ஒரு மழை பெஞ்சால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட தாங்கும். அப்போ இந்த மூடாக்கு வந்து இவ்வளோ வேலை செய்து அப்போ நிலத்தை மேட்டு பாதியாக்குறோம், மேலே உயிர்மணி அனுப்பணும். அந்த இருமடி பார்த்துக்கிறது சாண்ட்விச் மெத்தட். இப்படி போட மொத்தம் என்ன ஆகுதுன்னா ஒரு செடியுடைய அந்த உற்பத்தி விளைச்சல் வந்து எதில் இருக்குன்னா மண்ணுடைய வளம். சும்மாவே வெறும் மண்ணுனா இவ்வளோ நாளாக வெறும் அமிர்த விளைச்சல் வச்சோம், இல்லை ரசாயன உரத்தை போட்டு விவசாயம் பண்ணாங்க, இதுதான் அதுக்கான ஊட்டமாக கொடுத்துருக்குறாங்க செடி மண். அப்போ ஐயா ஒரு விஷயத்த சொல்லுவார், நம்ம என்ன நினைக்கிறோம் செடிக்கு சாப்பாடு போகணும்னு நினைக்கிறோம், செடிக்கு நாம் சாப்பாடு போடலை. செடிக்கு தேவையான சாப்பாடை செடி தானே தயாரிக்குது, அது சமையல்காரர் எங்கேருந்து தயாரிக்குது? இலை மூலமாக சூரிய ஒளியிலேருந்து தயாரிக்குது. செடிக்கு நம்ம என்ன தான் கொடுக்குறோம்? நாம் தண்ணி கொடுக்குறோம். அப்போ நம்ம மண்ணில் போடுறோமே அதெல்லாம் எதுக்கு? யார் கொடுக்குறோம்? மண்ணில் உள்ள உயிர்கள், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் தான் சாப்பாடு போடுறோம். விவசாயியோட வேலை மண்ணில் உள்ள நுண்ணுயிருக்கு சாப்பாடு போடுறோம். அப்போ மக்கக்கூடிய கழிவுகள் மக்கக்கூடிய குப்பைகள் அதெல்லாம் இளநிலைகள் எல்லாம் போடுறோம். இதுதான் அந்த இயற்கை வழி வேளாண்மை முதல். காடு மாதிரி நிலம் கட்டாந்தரையாக இருக்குது, காடு மாதிரி மாத்திரம் இருக்குது, அதுவாக இலையை கொடுத்துது. நாம் என்ன பண்ணுறோம்? பலதானி விதைப்போம், இல்லை பக்கத்தில் நெல் தரக்கூடிய மரங்களோ, இல்லை உயிர் வெளியில் வளர்க்கணும்ல, இது ஒவ்வொரு வருஷமும் காவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா முதல் மாதிரி ஆகிடும், தேவைக்கு காவாத்து பண்ணி பண்ணி அப்படியே நிலத்தில் கொண்டு வந்து போட்டுட்டே இருக்கணும். இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து போய் கழிவு எடுத்துட்டு வர வேண்டிய இல்லையா, இதுக்கு செலவழிக்க வேண்டியில்லையா. இப்போ நிலத்துக்கு இளநிலை கழிவு காடுகளில் இன்னும் இருக்குது, இலைநில கழிவுடணும்னு என்ன செஞ்சிருக்கு? விலங்குகள் இருக்குது. நாம் விலங்குகள் மாடு தான் எல்லாருக்கும் மாட்டேங்குது, அது நாட்டு மாடு வருது, இல்லை இந்த அது இதுன்னு ஏகப்பட்ட பாகுபாடு வருது. அது கேட்கறது விலங்கு கழிவு தான் இருக்குது. அவங்க வழக்கமான மாடை பண்ணின்னு சொன்னாலும் சரி, இல்லை அது எதுன்னு சொன்னாலும் சரி, அதுக்கு கழிவு தான் தேவை. அந்த விலங்கு கழிவு காட்டில் என்னதான் இருக்குன்னா எல்லா உயிருடையும் கழிவாக இருக்குது. அப்போ நிலத்தில் கூட போகிறதில்ல அங்கே ஒரு பறவை ஒழிஞ்சிப்போம், இல்லை மண்புழுவுடைய கழிவுறோம், பறவையுடைய கழிவுறோம், எல்லாத்துடைய கழிவும் அங்கே சேரும். அப்போ கழிவு சேர்ந்து இப்போ மண்ணுக்கு தேவையான ஊட்டமான சாப்பாடு கிடைச்சிச்சா, இப்போ வேர் எவ்வளோ எவ்வளோ ஆழமாக வளமாக இருக்குதோ, எவ்வளோ எவ்வளோ ஆழமாக வளருதோ அவ்வளோ ஆழம் தான் செடியுடைய வளர்ச்சியும் ஊட்டமும் இருக்கும். நீங்கள் வழக்கமாக வெண்டைக்காணிக்கு நிலத்தை உழுது பயிர் பண்ண செடியுடைய வித்தியாசம் பண்ணுவோம். இப்போ இந்த மேட்டுப்பாத்தியில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அந்த கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி இருக்கு, இல்லை நெல் கூட நடுக்கு. இன்றைக்கி நம்ம திண்டிவனத்தில் ஏகமரம் ஐயா மேட்டுப்பாத்தினா நெல் விவசாயமே பண்ணிட்டார், நெல் தான் துணி கலக்கணும், அது செய்யணும் அது செய்யணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேட்டுப்பாத்தி கூட பிடி பிடி நட்டி சொப்னியில் போட்டு நெல் விவசாயம் முடிச்சுட்டாரு. அப்போ இதில் நட்டுட்டு அந்த செடியை பிடுங்க முதல்ல பிடுங்க வர மாட்டேங்குது, இல்லை வந்துருச்சுன்னா தூக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வேர் வேறா. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேர் வந்து ஆழமாக பொது பொதுன்னு இறங்குது. உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேர் மாடி தோட்டத்தில் சதையை கேட்பாங்க, ஒரு மாடி தோட்டத்தில் வெறும் மண்ணை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, தண்ணி இறங்க மாட்டேங்குது, தண்ணி இறங்க மாட்டேங்குது, இல்லை தண்ணி ஊற்றுனோடனே கட்டி ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி, நிலம் இருக்குது, நிலத்தில் நம்ம தண்ணி ஊற்றுவோம், தண்ணி ஊற்றுனோடனே அது என்ன ஆகும்? நிலத்தில் போகுது, கட்டி ஆகிடும், சகதி மாதிரி ஆகிடும். இந்த சகதி யாருக்கு தேவை? பானை செய்கிறவர் தான் தேவை, பானை செய்கிறவர் தான் அதை பிரித்து சகதியாகும். விவசாயிக்கு என்ன தேவைன்னா தண்ணி ஊற்றுனே கீழே ஆழமாக இறங்கணும், தண்ணியை குடிக்கணும், தேவைன்னா வாங்கி வச்சுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னா இந்த நிலத்தில் இது மாதிரி கழிவுகளெல்லாம் போகுது, தண்ணியை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அப்படியே பொருள் கீழே இருக்கும், தண்ணி மேலே நிற்கக்கூடாது. ஐயா சொல்லுவார், தண்ணி பாய்ச்சின உடனே
நிலத்து மேலே தெரியக்கூடாது. தண்ணி பாய்ச்சனே பூமி கீழே கீழே இருந்தால் செடி எடுத்துக்கணும், அது தேவையான ஆழத்தில் இருந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் தண்ணியை சும்மா இருக்கிறே பாய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்படி பாய்ச்ச பக்கத்தில் என்ன ஆகும்னா, நம்மளை நல்லா தேடி போய் சாப்பிட்டு வேலை உழைச்சி சாப்பிட்றான்னு சொல்கிற பிள்ளைக்கும் உட்கார வச்சு சோறு போடுற பிள்ளைக்கு என்ன பேசணும்? அப்போ நிலத்துக்கு தண்ணி தேவையா இல்லையானே தெரியாமல் தண்ணியை திறந்து ஃப்ரீ கரண்ட் தானே, தண்ணி தான் நிறையா இருக்குன்னு திறந்து விடும் போதில் என்ன ஆகும்னா, அந்த செடி வேர் விடாது. எப்போ வேர் விடுனா, தண்ணி பாய்ச்சணும் காயணும், பாய்ச்சணும் காயணும், நிலம் லேசாக வெடிக்கணும், நிலத்துக்குள்ளே காற்றோட்டம் போகணும், காற்றோட்டம் போக போக தான் தண்ணி பாய்ச்சணும். தண்ணியை தேவையில்லாமல் பாய்ச்ச போதில் நிலம் முட்டிடும், மூச்சு முட்டிடும், அது தாய் மாதிரி மூச்சு முட்டிடும். அப்போ வேர் போடாது. அப்போ வேர் எவ்வளோ எவ்வளோ பலமாக இருக்கோ அப்பப்போ விளைச்சல் ஆற்றல் அதிகமாகும். அப்போ நிலத்தை வளமாக்குறதுல இதுதான் அடிப்படையான விஷயம். இல்லை கலை கட்டுப்பாட்டில் நீங்கள் கூடாக்கு எப்போல்லாம் கூடாக்கு வேலை நிலத்து மேலே இந்த மாதிரி கூடாக்கெல்லாம் போட்டுட்டிங்கன்னா கலை நீங்கள் கட்டுப்படுத்துறதுல பெரிய அளவு கஷ்டப்படுறாங்க. இயற்கை விவசாயத்தை பார்த்தவங்க இயற்கை கலைகள் இருக்கியா நீங்கள் அடிக்கிறீங்களா கேட்பாங்க. முதல் கலைக்கொல்லியில் அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது, கலைக்கொல்லிங்கிறது கம்பெனிக்காரன் போடணும், இந்த வார்த்தையே நம்ம கிடையாது. அவன் ஒரு விதையை உருவாக்கி வச்சிருக்கான், அந்த விதையை நீங்கள் நடணும். இப்போ களை வளரும், அவன் அந்த விதைக்கு தகுந்த மாதிரி அந்த கலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கலைக்கொல்லி உருவாக்கி வச்சிருக்கான். இந்த கலைக்கொல்லியை நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பயிர் சாக களை மட்டும் செத்து, இது அவனுடைய டிசைன். இது அவன் கொடுக்காத விதை வேலை நீங்கள் கலைக்கொல்லி அடிச்சு பார்க்கணும், யாரும் அடிச்சு பார்த்துருக்கீங்களா, எல்லாமே காலியாகும் அறிவிடும். அப்போ அந்த விதையை எவ்வளோ மோசமாக அவன் கலைக்கொல்லியை தாங்கி வளரக்கூடிய விஷமாக வளர்த்துருக்கான். அப்போ நம்ம ஆளுங்க அங்கேருந்து வந்ததுனால இயற்கையில் கலைக்கொல்லி இருக்காமே இருக்காமே கேட்குறாங்க. இயற்கையில் ஒன்று இருக்கு கலைக்கொல்லி, அது என்னன்னா வெறும் கோமியம். கோமியத்தை எடுத்து வெறும் செடி மேலே தெளிச்சிட்டிங்கன்னா செடி கருகிடும். இது எங்கே பயன்படுத்தலாமா, ஏன் புதனாக இருந்தால் தேவைன்னா அதை அழிக்கிறதுக்கு செய்யலாம். ஆனால் பயிருக்குள்ளே நீங்கள் அடிச்சிங்கன்னா பயிர் செத்துக்கணும். இயற்கையில் கலைக்கொல்லியே இல்லை, கலை கட்டுப்பாடு தான் இருக்கு. கலை கட்டுப்பாடு என்பது கலையை பிடுங்கி விடுங்கிற இடத்துல அப்படியே போகணும். இந்த கலையெல்லாம் பிடுங்கி இந்த கலையே கூடாது தூக்கி வெளியே போனே வீசலாம் அப்படின்னா என்ன மாதிரினா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இந்த கலை இருக்கு, இந்த கலை நம்ம போட்டிருந்த இயற்கை உரத்துலையோ நாம் போட்டு வளர்த்த தண்ணியிலையோ நாம் போட்ட சாப்பாடை சாப்பிட்றது இந்த கலை வளர்க்கக்கூடிய விஷயம் வளர்ந்துருக்கு. அப்போ மண்ணில் விட்டு வளத்தை எடுத்தானே வளர்ந்துருக்கு. அப்போ அது எடுத்த வளம் எங்கே இருக்கு, அது சாப்பிட்ட சாப்பாடு, அது மண்ணிலிருந்து எடுத்த ஆற்றல், இதெல்லாம் எங்கே இருக்குது, இது செடியில் தான் இருக்குது இல்லையா. இதை எடுத்துக்கொண்டே வெளியே போட்டிங்கன்னா உங்களுடைய உழைப்பு, நீங்கள் இவ்வளோ அது கொடுத்த சாப்பாடு, அதுக்கு செஞ்ச வேலையெல்லாம் வெளியே போட்டா, இந்த பிடிக்கு திருப்பி போய் வேலை போட்டிங்கன்னா மண்ணில் எவ்வளோ எடுத்துச்சோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துச்சா. அப்போ கலையை வந்து வெளியே தூக்கி போட போட அந்த விவசாயி காலத்துக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். மாடாக உழைக்கக்கூடாது. வேலை இயற்கை வெளி வேளாண்மை என்பது உழைப்பை குறைக்கணும், வேலையை குறைக்கணும், செலவை குறைக்கணும். இப்போ இந்த களையை என்ன பண்ணுறதுன்னா அப்படியே போட்டுட்டிங்கன்னா அங்கங்கே போட்டு மூடாக்கி செடியை சுற்றி அப்படியே களையை வைக்கணும், செடியை சுற்றி போடணும். போட்டுட்டிங்கன்னா அது மக்கி ஒரு ரெண்டு நாள் தண்ணி விடாமல் போட்டிங்கன்னா காஞ்சிடும், அதுவே உரமாயிடும். களையில் சில களைகளில் விதை விழுந்து விதை விழுந்துச்சுன்னா அது பரவும். விதை விழுகிறதுக்கு முன்னாடியே களை கட்டுப்படுத்தியது நல்லது. ஒரு வேளை விதையே விழுந்துட்டாலும் அந்த விதை நீங்கள் இப்படி மூடாக்கு மேலே பிடிங்கி பிடிங்கி மேலே போட்டு வளர்க்குற நிலத்தில் அந்த விதை மேலே விழுந்து களை வளர்ந்துச்சுன்னா களையை எப்படி பிடிங்கன்னா பூக்கோளம் இருபடி பத்துக்கிலோ மேட்டு பத்துக்கிலோ இல்லை இயற்கை வெளி வேளாண்மை களையை பிடிங்கி நிலத்து மேலே போடுற இல்லையோ இன்னொன்று விதைக்கிற இடத்துல நடக்காத நடக்கிற இடத்துல விதைக்காது. இந்த ஃபார்மெட்டில் இந்த மெத்தடில் யாரெல்லாம் விவசாயம் செய்கிறாங்களோ அவங்க நிலத்தில் களையை சும்மா பிடிங்கினாலே பிடிங்கி பிடிங்கி அவங்க குடும்பத்தில் நிலம் பஞ்சு மாதிரி ஆகிடும். இப்போ நிலத்தில் வளமாக்குறதுக்கும் பெரிய சிரமமே கிடையாது. உப்பு நிலம், கலர் நிலம், உப்பு இல்லாத நிலம், எந்த நிலமாக இருந்தாலும் நிலத்துக்கு வளம், காற்றோட்டம், அதுக்கு நுண்ணுயிர்களுக்கான தங்கும் இடம், இதெல்லாம் கொடுத்துட்டிங்கனாக்க இதுக்கான தேவையெல்லாம் நடந்து அதுக்கெல்லாம் சரியாயிடும். இதுதான் அடிப்படை மண்ணை வடிவமைப்பு, அடிப்படை நிலத்தை திருத்துறதுக்கான அமைப்பு, மூடாக்கு முறை. இந்த மூடாக்கு முறையை நம்ம இன்னைக்கு சாயங்காலம் நேரம் கிடச்சிச்சுன்னா நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கிறோம், நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இருந்து பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுதான் இது. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் நிலத்தை காடுகள் மாதிரி வடிவமைக்கும். முதல் அடுக்கு ரொம்ப உயர்ந்த மரங்கள், அதுக்கடுத்து கொஞ்சம் தாழ்ந்தணும், அதுக்கடுத்து கொஞ்சம் தாழ்ந்தணும். இப்படியான வடிவமைப்புக்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன செய்யலாம்னா, இந்த கால் காணி நிலத்தை எடுக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பழ மரங்களும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஐயா வீட்டை சுற்றி வளர வேண்டிய மரங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் பசியோடு தூக்கத்துக்கு படுத்திட்டு போயிடும். மரங்கள் எல்லாம் நட்டிட்டோம், மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கே மேட்டு பற்றி அமைக்கிறோம்.
மரங்கள் இல்லாத இடங்கள நடைபாதை உண்டு. இந்த மரங்களை நட்டிட்டு மரங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். கொடுக்குற தண்ணியிலே கீழே தேவையான கீரை காய்கறிகள் கிழங்கு வகைகள் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் அதை நட்டிட்டாங்க. ஒரு வருடத்தில் எல்லா நாளும் வேலை இருக்கும், வேலையை பிரிஞ்சு பிரிஞ்சு நடக்கும். இயற்கை வழி வேளாண்மையுடைய உச்சம் என்பது என்னன்னா, ராத்திரியில் யோசிச்சு நீங்கள் ஒரு பதினஞ்சால இறக்கணும்னா இந்த ஒரு ஏக்கர் பூரா களையெடுத்துடலாம், ஒரு ஏக்கர் பூரா பூச்சி வெட்டி அடிச்சிடலாம், இன்னைக்கு பூரா விதைச்சிடலாம், இன்னைக்கு பூரா செஞ்சலாம். இது ஒரு மெக்கானிக்கல் லைஃப். இது ரசாயன வேளாண்மை நம்ம கொடுத்து கட்டு கொடுத்த முறை. இந்த முக்காக்கா சொல்றது, பெல்மொழிசன் சொல்றது, நம்மளவரை சொல்றது என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு காலையில் என்ன வேலை செய்யறத நாளைக்கு காலையில் நிலத்தில் போயிட்டு கொடுக்க நிலம் சொல்லும், நிலம் சொல்கிற மாதிரி நம்ம வேளாண்மை செய்யணும்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த பெர்மாகல்ச்சருடைய உச்சம் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி எல்லா வகையான பழமரங்கள், எல்லா வகையான காய்கறிகள், எல்லா வகையான கிழங்கு எல்லாம் நட்டிகிட்டே இருக்கிறதுல நீங்கள் காலையில் உள்ளே போனீங்கன்னா, இந்த பக்கம் காய் விளைஞ்சிருக்கு, காயை வெட்டி ஒரு பயில போகணும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டைக்காயத்தோ கத்திரிக்காயத்தோ விதைக்கு தேவையாது, இங்கே வெடித்து விதைக்கு தேவை, இங்கே காய் அருமையாக இருக்குது, இங்கே விதைக்கு தேவை, இந்த விதை பிடிக்கி நிறையா இருக்கு. ஒரே விவசாயி ஒரே பயில நீ வெறும் காயை மட்டுமே அறுவடை பண்ணுறாரு, ஆனால் இயற்கை வேலை வேளாண்மை பண்ணுறாரு, இது காய் அறுவடை பண்ணுறாரு, இது விதை பண்ணுறாரு. அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு செடி முடிஞ்சிடும், அதை பிடிக்கி போட்டு இந்த விதையை எடுத்து அதுக்குள்ள வச்சுக்கலாம். அப்போ அவர் ஒரே நாளில் எல்லா விதமான வேலையும் மாறி மாறி செய்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் ஒரே மாதிரி வேலை ஒரு நாள் களை எடுக்கிறதுனா அவர் மனுஷனால 3 மணி நேரம் எடுக்க முடியுமா? நம்மளை மாதிரி எல்லாம் 1 மணி நேரம் எடுத்தாலே பெரிய விஷயம். நல்லா வேலை செஞ்சவங்க 2 மணி நேரம் வேலை செய்வாங்க. நல்லா யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லுங்க, இன்னைக்கு வேலைக்கு ஆள் கூட்டு வந்து நல்லா அனுமான அம்மா செஞ்சாலே காலையில் 1 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 10-11 மணி வேகமாக போகும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆரம்பிச்சிடும், என்ன வேலை பார்க்குறீங்க, ஒன்றும் செய்யலை, அது செய்யலையா? ஒரு மனிதனுடைய உடல் என்ன ஒதுங்கிருக்கும் அவ்வளோதான். அதுலேயும் ஒதுங்குற கூட நிழல் கிடையாது நம்ம நிலத்தில். ஆனால் இப்படியான பண்ணையில் காலையில் 9 மணிக்கு வேலை செய்யலாம், 10 மணிக்கு வேலை செய்யலாம், 1 மணிக்கு வேலை செய்யலாம், உச்சி வெளியில் வேலை செய்யலாம். நாங்கள் உருவாக்கின எல்லா பண்ணைகளையும் நீங்கள் 1 மணிக்கு கூட பண்ணையை சுற்றி பார்க்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மரம் அகத்தி இருக்கும், இது பார்த்தீங்கன்னா முருங்க இருக்கும், இருக்கும் உள்ள போனீங்கன்னா ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கும். ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாத இடங்களில் வெயில் ஏற முன்னாடி வேலை செஞ்சுட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கிற இடத்துல வெயிலில் வேலை செய்யலாம்ல. அப்போ வேலை புதுசு புதுசாக இருக்கும், புதுசு புதுசாக இருக்கும், வித்தியாசமான வேலைகளாக இருக்கும். ஒரே மாதிரியான வேலையை செய்து ஒரே மாதிரியான கலைப்படைவது ரசாயன வேளாண்மை முறை கற்றுக் கொடுத்தது. நம்மளுடைய இயற்கை வழி வேளாண்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி புதுசு புதுசாக வேலை செய்வாங்க. நாம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன ஆகும்னா புத்துணர்ச்சி ஆகும்னு சொல்லுவோம். இந்த பக்கம் விதை அடிக்கிறது போடல, கொஞ்சம் நேரம் நடுவோம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கிட்டு போனீங்கன்னா காயை பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா விளைச்சிருக்கேன் சந்தோஷம். அது பக்கம் போனீங்கன்னா ஒரு செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், களை எடுத்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி பூச்சி எடுத்துருக்கோம், டக்குன்னு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு இருக்கோம், இயற்கை ஒரு அடிச்சிருக்கோம், சட சட ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்போ வேலை வித்தியாசமானதாக இருக்கும், உழைப்பு வித்தியாசமானதாக இருக்கும். 1 மணி நேரம் களை எடுக்கலாம், முதுகு வெளிச்சுன்னா நின்றுட்டே போய் இது பண்ணிக்கலாம், காய் பண்ணிக்கலாம், இல்லை நின்றுக்கிட்டே மூடா வீட்டுக்கு போடலாம். அப்போ ஒரு இயற்கை வேலி வேளாண்மை பண்ணையோடைய கூட இது மாதிரியான ஒரு பண்ணையை, இது மாதிரியான ஒரு காடை நீங்கள் வடிவமைத்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சலிப்பே கிடையாது. ஐயா சொல்கிறாரு, எந்த விவசாயம் நீ போய் கட்டணும், எந்த விதையை நட்டி எந்த விவசாயம் பண்ணி எந்த, அப்போ என்ன வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரும். ஆனால் இப்படி வேளாண்மை செய்கிறவங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு டயர்டே வராது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த நெத்தெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, விதைச்சிட்டோம், அறுவடை பண்ணிட்டோம், நெத்தை ஒரு பயில் அழிவு வச்சுருப்போம். சாயங்காலம் போய் நிலத்துல உட்காந்துல வெயிலையோ நிலத்துலையோ உட்காந்து அந்த நெத்தை உடிச்சு விதையெடுத்து விதையை பாதுகாப்பு பண்ணி விதை எடுக்கிற வேலையை செஞ்சுருக்கோம். இல்லை விளைஞ்சதுலேருந்து எண்ணெய் ஆட்ட போகிறது, மதிப்பு கொடுத்தது, ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம். அப்போ இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய பண்ணை வடிவமைப்பு முறையும் எப்போ மாறுவோ அப்போ மனிதன் புதுசு புதுசாக அவன் என்ன செய்கிறான்னா படைக்கிறான்னு சொல்லுவான். ஐயா சொல்வாரு, விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த படைப்பாற்றல் இருக்குன்னு சொல்லுவான். இன்றைக்கி இவங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லாரும் நடக்கிறத விதைக்கலாம், உடனே கடை போய் அக்ரி ஆஃபீஸில் போய் விதையை வாங்கிட்டு வராங்க. எல்லாரும் ஒரே போல் விதைக்கிறாங்க, நெல்லோ நிலக்கடலையோ கம்போ சோளமோ ஒரே போல் மிஷின் வந்து ஒரே போல் அறுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் கழிவுக்கிட்டு போயிருக்கு. இப்படியான வேளாண்மை முறைக்கு யாரும் யோசனை சொல்லுவாங்க. இப்படி 1 வருஷம் நீங்கள் எல்லா விதமான பயிரையும் நம்ம நிலத்தில் வேலை செய்ய பழகிட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு கத்திரிக்காய் விவசாயிக்கு போய் வெட்டக்காய் கொடுத்தா பயிர் பண்ணுறது பயப்படுவார், இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம செஞ்சு பழக்கம் இல்லை, ஏன் கத்திரிக்காய் தானே பண்ண சொன்னோம், இல்லை வெட்டக்காய் தானே பண்ண சொன்னோம், இல்லை தம்பி நம்ம நிலத்துக்கு சரி வராது. அவர் என்ன பண்ணார், 100 கிலோ கத்திரிக்காய் விலையை வச்சு சந்தையில் கொண்டே போட்டுட்டு 10 ரூபாய்க்கு விற்கும்,
நூறு கிலோ பண்ணி சந்தையில போட்டு அந்த இயற்கை வெளி வேளாண் மேல வச்சு விளைய வச்சு விவசாயம் தான் சொல்றேன். ரசாயன விவசாயம் பத்தி பேச வேண்டாம். இயற்கையில கத்திரிக்காய் மட்டும் விளைய வச்சு நூறு கிலோ மார்க்கெட்ல போட்டு வாங்கிட்டு வர அந்த காசு வந்து வீட்டுக்கு வரும்போது அவருக்கு தேவையான காய்கறினோ மறுபடியும் அதே சந்தையில தான் வாங்குவாரு. இயற்கையில விளை வச்ச கத்திரிக்காய் பட்டி போட்டு எதை வாங்கிட்டு வராரு? அவருக்கு தேவையான ரசாயனத்துல விளைய வச்ச எதையோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. இங்கே பத்து ரூபாய்க்கு நெட்டத்துக்கு போட்டு வர்றாரு. அவரு வெட்டக்காய் வாங்கும் போதுல முப்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் கூண்ட விலை கொடுக்குறாரு. இதே மாதிரிதான் விதையும் கொடுக்குறாரு. அப்ப விவசாயி ஐயா சொல்ற விவசாயி விற்கும் போதுலையும் நெட்டத்துக்கு தான் வைக்கிறான், வாங்கும் போதுலையும் கூண்ட விலை கொடுத்துருவாங்க. இது மாறணும் அப்படின்னா இது மாதிரி கல்ச்சர் தான் நம்மளுடைய வேளாண் கல்ச்சர் விவசாயம் பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சரா மாறணும். இப்படி மாறும் போதுல அவருக்கு சோர்வே இருக்காது. தினம் தினம் புதுசு புதுசாக இருக்கும். இப்போ நூறு கிலோ ஒரு தோட்டத்தில் கத்திரிக்காய் வளர்க்குறதா இப்படியான பண்ணையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. நூறு கிலோ அந்த பண்ணையுடைய உச்சபட்ச விளைச்சல் வச்சுக்கோங்க. நீங்கள் நூறு கிலோ என்னென்னவா வரும் இப்படியான பண்ணையை நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி விளைஞ்ச பிறகு இந்த வெளியில் அறுவடை நீங்கள் எடுத்து வரணும்னா உங்கள் பையன் என்னெல்லாம் இதெல்லாம் விளையாடுங்க. எவ்வளோ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ இல்லை அஞ்சு கிலோ வெண்டைக்கா இருக்கும், அஞ்சு கிலோ தக்காளி இருக்கும், நாலு கிலோ மிளகா இருக்கும், இது ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கோம், எல்லாம் இருக்குமா? இது அவர் தூக்கி வந்து இது விற்கிறதுக்கு சந்தை வரைக்கும் போக வேண்டியிருக்குமா? அஞ்சு கிலோ வெண்டைக்காய் விற்கிறதுக்கு அவருக்கு எத்தனை வச்சாரு? அஞ்சு கிலோ வெண்டைக்காய் வாங்குறதுக்கு அவர் எத்தனை வச்சாரு? இது வச்சு அரை கிலோ தான் நீங்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்க. பத்து பேர் இடம் தேவைப்படுமா? அப்போ அவர் விளைய வச்சதை சாப்பிட்றதை வாங்குறது பத்து பேர் இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் வாங்கி ஒரு சதவீதம் கூட நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம என்ன சொல்கிறோம்? வாங்குற காலத்தில் வாங்குற காலத்தில் ஏன்னா நம்ம அளவு அதிகமாக விளைய வச்சோம். அவங்க எது தேவையோ அதை விளைய வைக்கிறது. அப்போ ஐயா சொல்லுவார், ஒரு விவசாயி சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் விளைய வைக்கிற அளவுக்காக முன்னேற முடியாம சாம்பாருக்குன்னா என்னென்ன தேவை? பொருள் தேவை, கத்திரிக்காய் தேவை, முருங்கைக்காய் தேவை, தக்காளி தேவை, இப்போ என்னெல்லாம் அவங்க ஆசைக்கு பண்ணுமோ அதெல்லாம் தேவை. நெய் ஊற்றி தான் சாம்பார் ஊற்றிங்கன்னா அதுக்கு ஒரு மாடு தேவை, மாடு வந்து நெய் எடுத்துக்கணும். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு விவசாயி ஆரம்ப கட்டத்தில் பயிர் பண்ணி அவர் விற்பனை பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டாருன்னா அவர் யார்கிட்டையும் போய் கையேற்ற முடியும். அது முக்கியமானது. இப்போ விவசாயி எக்காலத்துலேயும் உரக்கடைக்கு போய் நிற்கும், அதே மாதிரி எக்காலத்துலேயும் வழக்கமான சந்தையில் போய் நிற்க முடியும். அப்போ இதெல்லாம் மாறி இருந்ததுல அவருக்கு அவர் வாசல் பண்ணை வாசல்லையே வாங்குறது காலம் இருக்குவாங்களா? அப்போ இன்றைக்கி நம்மளுடைய இயற்கை விவசாயியில் என்னவா இருக்கணும்? இப்படிலாம் விளைய வச்சுட்டு நாம் ஒரு சந்தை நடத்துறோம். நம்ம இடத்துல கொண்டு மொத்தமாக வார ஒரு நாள் நம்ம காட்டில் என்ன எல்லாத்தையும் கொண்டு எல்லாரும் வழக்கமாக கீரை வச்சுருப்பாங்க, கத்திரிக்காய் வச்சுருப்பாங்க, காய் வச்சுருப்பாங்க. இதான் அறுவடைன்னு பார்த்துருப்பீங்க. எங்களுடைய தேன்கனி சந்தை தான் எங்களுக்கு தனி அடையாளம். எங்களுடைய விவசாயிகள்லாம் சேர்த்து வாரம் ஒரு நாள் சந்தைப்படுத்துறோம். சில நேரம் கோடை நேரங்கள் இதெல்லாம் விளையாது. நாராயணன் ஃபோன் பண்ணுவோம், அண்ணே எனக்கு என்னென்ன வருது என்ன வருது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டே இருப்பார். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு அழிவு வந்து வச்சுருவோம். அவர் தோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு சாக்கு என்னமோ வந்துடும். என்ன வந்துடும் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற காட்டுக்கு இருக்கிற பரணையெல்லாம் அழிவு வச்சுருவோம். அங்கங்கே இருக்கிற முடக்கத்தான் கீரை, அவர் தோட்டத்தை சுற்றி வளர்ந்து முடக்கத்தான் கீரெல்லாம் எடுத்துருவோம். அங்கங்கே இருக்க அருகம்புலங்களாக எடுத்துருவோம். துளசியில் எடுத்து வந்துடும், ஆடா தோலை எடுத்து வந்துடுவோம், முசு முசுக்க ரெண்டு கொடி வளர்ந்துருவோம், அதை எடுத்து வந்துடுவோம். எல்லாத்தையும் கொண்டு வச்சு வச்சாருந்தா கிட்டத்தட்ட அந்த நூறு கட்டு கீரைக்கு சமமாகும். அது போக ரெண்டு பூசணிக்காய் போட்டார்னா ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம், ரெண்டு கனியமாக போனீங்கன்னா ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ இப்படி கலப்பாக காய்கறி பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ நிலக்கடலை கொண்டு ஒரு மூணு மாதத்துக்கு வீட்டில் வச்சுருவார். டெய்லி அஞ்சு அஞ்சு படி பத்து படி இருபது படிக்கு தான் போகும். அப்போ சந்தை வரும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி பூரா காய கிடைக்கும். அவர் வாழை போடுவார். வாழை போட்டார்னா வருஷம் பூரா வருஷத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு தாது. நம்மளை என்ன பண்ணுறாங்க? உங்களோட வாழை அறுவடை கொடுக்குறாங்க. அப்போ உங்களோட காத்திருச்சா உங்களோட போயிடும். இயற்கை வேளாண்மை கொண்டு பண்ணி அவங்கிட்ட வந்துட்டு போகுது. அஞ்சு பேரில் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேர் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அதுதான் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ செடியுடைய பன்முகத்தன்மை தான் நமக்கு தேவை. இயற்கையை இயற்கையாக வளரணும். அப்போ வாழை நிறைய ஒன்று முன்னே வந்து ஒன்று பின்னே வந்து அப்படிதான் நம்ம பிள்ளைகள் வளரணும், நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் வளர்றாங்க. இப்படி தான் நம்ம இயற்கை விவசாயம் வளர்க்கணும். வளர்க்கும் போதில் ஒரு வாழைத்தாறு இன்றைக்கி பத்து வாரமாக இருக்கும், அடுத்த நாள் இன்னொரு மாணவர்கள் இதே பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தார சுலபமாக அவங்களுக்காக இருக்கும். இது போக சுழற்சி முறையிலே அறுக்கும். அப்போ வருஷத்தில் எட்டு மாதம் ஒம்பது மாதம் அவங்களுக்கு தன்னிறைவான அறுக்க வருது. அதான் நாராயணன் சொன்னார், எங்களுக்கு எங்களோட விவசாயத்தை கணக்கே பார்க்க முடியும். ஆனால் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையெல்லாம் கிடச்சிட்டே இருக்கு. இது போல் அவர் கற்ற அறிவு இருக்குல்ல, இவ்வளோ தெரிஞ்சிச்சு இல்ல, இது நானும் எங்கள் மாதிரி அலட்சமாக இருக்கும், நம்ம மாதிரி அலட்சமாக இருக்கும், நம்ம போய் கேட்போம். இன்னைக்கு சமுதாயத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு யாராவது நல்லா வாத்தியாக இருக்காங்களா?
நீ சமுதாயத்துல வேளாண்மைக்கு நம்ம ஆள் தேவை, நீங்க ஏதோ மருத்துவம் தேவை. அப்போ இயற்கை மருத்துவம் நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம தோட்டத்தை சுத்தி இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு தேவையான மருந்து நம்மளே செஞ்சுக்கலாமா? இன்னொரு கல்விமுறை பற்றி சொன்னோம்ல, மூணாவது ஒரு கல்விமுறை, இதுக்கான உண்மை இல்லை. இவ்வளவு படிச்ச நாம இவ்வளோ அரசு சொல்லி கொடுத்த அக்ரிகல்ச்சர் படித்தவங்களும் நீங்க சொல்றாங்க, நமக்குலாம் இது தெரியல. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நாம அவர்கிட்ட போய் கத்துக்குவோம்ல, கத்துக்கும் போது அவருக்கு நமக்கு தேவையான ஏதோ ஒன்று கொடுக்கல, பணம் கொடுக்கலாம் பரவாயில்ல, அவரோட வேலை செஞ்சாலும் கத்துக்கோட, அப்போ அவர் வேலையா இருக்காரு. அப்போ நம்ம மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணல என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது நான் புதுசாக விவசாயம் கற்றுக்கிட்டேன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வந்து கூட வேலை செஞ்சு அவங்களுக்கு உணவு அங்கேயே வேலை செஞ்சு நம்மளோட ஆளோட ஆளை வேலை செஞ்சு கற்றுக்கிறாங்க. அப்போ ஒரு சமூகம் மாறுதா? இதுதான் நம்மளுடைய உச்சபட்சமாக மாற வேண்டிய இடம். அப்போ நம்ம ஒரு பண்ணை வடிவமைக்கும்போது, பண்ணை வடிவமைக்கும்போதுல இப்படியானு தான் இருக்கும். இன்றைக்கி கொரோனா நெருக்கடியில் ஐயா சொன்னது ஒன்று நடந்துச்சு, உலகம்லாம் அந்த ஒரு போஸ் சுற்றி சுற்றி வந்துச்சு, கொரோனா லாக்டவுன் வந்துச்சு, எல்லாம் விளைய வச்சு ரெடியாது, டிரான்ஸ்போர்ட் இல்லை, சந்தை இல்லை, எந்த சந்தை எல்லாம் சந்தையும் மூடிட்டான், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சந்தையாக மாற்றிட்டான், ஆனால் வெளியூர்லேருந்து இங்கே கொண்டு வர முடியல. அப்போ அவர் சொன்னார், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு வேலை நமக்கான அந்த உணவு தற்போது வரும், நம்மளோட உணவு எங்கேயும் ட்ராவல் ஆக முடியாது, அன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க வேளாண்மை தான் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கொரோனா லாக்டவுன்லையும் நம்ம இயற்கை விவசாயிகள் சந்தைப்படுத்தல சிக்கல் இல்லை, எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை, அவங்க அவங்க தேவையை தனியாக நிறைவு பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் அடித்து இனி இருக்கக்கூடிய நெருக்கடியில் உலகத்தில் எங்கேயும் யார் வாழ முடியாது. அவங்க என்ன கட்டுப்பாடு சொல்கிறாங்களோ அந்த கட்டுப்பாடுக்கு உட்படுத்து உங்கள் உடம்பு பூரா கொடுத்தீங்கன்னா எத்தனை ஆளாக வந்தாலும் அவங்க கொடுக்குறதெல்லாம் குத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குறதுக்குலாம் ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிற சரிதா சாமி, சரிதா சாமின்னு சொன்னால் அவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் ஏற்று ஏற்றுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்கலாம், நல்லபடியாக வாழணும். அப்போ தான் நம்மளுடைய இயற்கை வேளாண்மை என்பது வாழ்ந்ததுக்கான. ஆனால் நீங்கள் நாமெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்னா பிழைத்து கொண்டிருக்கிறோம், பிழைத்தெல்லாம் என்ன ஆக்சிடென்ட் ஆகுது, அடிபட்டுவோம், அவன் பிழைச்சிக்காண்ட ஆரம்பிச்சோம், பிழைச்சிக்கணும். நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்க நாம ஒரு கருவி தேவை, அதுதான் இயற்கை வழி வேளாண்மை. இந்த கருவியை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே மூடி மூடி கொஞ்சம் தூரம் நடக்கும், நல்லா நடக்கப்படாததுக்கப்புறம் இதை தூக்கி போட்டு இயற்கை வேளாண்மை, இயற்கை நமக்காக வேலை செய்யும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா பறவை உள்ளே வந்துடும், பறவை பூச்சி பிடிச்சி சாப்பிடும், அப்புறம் என்ன நடக்கும், கூடாட்டு தானாக விழுவோம், மழை தண்ணியை தானாக பிடிச்சி வச்சுக்கோம், நம்மளுடைய மனித உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நிலம் வளம் கூடிக்கிட்டே இருக்கும், ஆற்றல் பெருகிட்டே இருக்கும். ஒரு நாள் நாம் இந்த வேலை செய்யாத ஒரு தற்சார்பு வேளாண்மையில் ரொம்ப சீக்கிரத்தில் வேணும், அதிகபட்சம் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள வேணும். முதலாண்டுங்கிறது நாம் இப்போ இந்த இவ்வளோ யோசிச்சே யோசிச்சோம், இவ்வளோத்தையும் தப்போ சரியோ யார் யாருக்கெல்லாம் தகவலை தட்ட முடியுமோ எல்லாத்தையும் தர, ரசாயன விவசாயம் தான் பரவாயில்ல, அவர்கிட்ட வேளாண்மை முறை இருக்குது, அவர் அவர் ரசாயனம் பயன்படுத்துறாரு, அவர்கிட்ட இருக்கிற எதெல்லாம் வேண்டாமோ அதை ஒதுக்கிட்டு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முறையை குத்திட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆண்டு ஒரு கத்திரிக்காய் செடி எவ்வளோ தூரம் படறோம், எவ்வளோ தூரம் வளரும், அது எவ்வளோ தண்ணியை பிடிச்சிப்போம், எவ்வளோ வறட்சி தாங்கும், ஒரு நெல் எவ்வளோ ஆகும், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷம், கற்றுக்கிட்டதெல்லாம் திருப்பி செஞ்சு பார்த்து அந்த போன வருஷம் செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு வருஷம், ரெண்டு வருஷத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி அரசாங்கம் சொன்ன யூனிவர்சிட்டியெல்லாம் தாண்டி வரும். இன்றைக்கி நம்ம இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசு வேளாண் துறையில் நாம் பயிற்சி கொடுக்கும். இன்றைக்கி போன வருஷம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி போன அரசு எல்லாரையும் கூப்பிட்டு வேளாண்மையை எப்படி சிறப்பாக செய்கிறது, எப்படி வெற்றிகரமாக செய்கிறது எல்லாத்தையும் யோசனை கேட்டாங்க. நம்மளை மாதிரி அவருக்கு சொன்ன உடனே ஒன்றுதான், எல்லா அரசு அதிகாரிகளையும் விவசாயம் கற்றுக்கோங்க, எல்லா விவசாயிகளுக்கும் சம்பளம் போட்டு அரசாங்கமே ஒரு நல்ல ஊதியம் போட்டு வேலை கொடுத்துருங்க, அவங்க அவங்க பகுதிகளில் எல்லா பண்ணையிலையும் சுற்றி 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 யோசனை பண்ணுறோம், தேவைப்பட்டால் வந்து கற்றுக்கிட்டோம், வேளாண்மை சீக்கிரமாக மாறிடும், எல்லா வேளாண் அதிகாரிகளும் இயற்கை வேளாண்மை பண்ணையில் வந்து பயிற்சி எடுக்க சொல்லுங்கள், சயின்டிஸ்ட் உட்பட எல்லாரையும் ஓராண்டு ரெண்டாண்டு பய கற்றுக்க சொல்லுங்கள், ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க யோசனை சொல்லுங்கள், அது வரைக்கும் அவங்க யோசனை யாருக்கு தேவையில்லை, விவசாயிகள் யோசனை கிடையாது, அவருக்கு எது தேவையோ அதை கொடுங்க, நீங்கள் ஒன்று உருவாக்கி வச்சுட்டு அதை பூரா அவங்க தலையில் திணிக்காது, இதுதான் நாம் சொல்லி கொடுத்த கோரிக்கை. அப்போ அரசாங்கமே நம்மகிட்ட யோசனை கேட்குது, ஆனால் அது கேட்குமா கேட்காதான்னு தெரியல, நமக்கு தேவை, நமக்கு நல்ல உணவு வேணும், நல்ல காற்று வேணும், சமூகம் வேணும்னா நாம் இதை செய்யணும். இதுதான் அந்த முதல் இதோட ஒரு இது. இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வானத்தில் பயிற்சி பெற்ற மகாராஜர் இருக்கிறாரு,
இயற்கை உரங்கள்லாம் சில சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு தயாராக நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சின்ன ஓய்வு பண்ணுறோம். இந்த முதல்வர்கள் பண்ணி